கோவிலே வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி குடியிருக்கும் பறவைகளே கொஞ்சம் சொல்லுங்கள். பறவை என்றாலும் உங்கள் பாசம் போகுமா? பழகிய பின்னே எங்கள் நேசம் போகுமா? பறவை என்றாலும் உங்கள் பாசம் போகுமா? பழகிய பின்னே எங்கள் நேசம் போகுமா? கண்டால் அழைக்கிறோம், சொந்தம் வந்தால் அழைக்கிறோம், ஒன்றாய் வாழ்ந்து வருகிறோம். கோவிலே வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி குடியிருக்கும் பறவைகளே கொஞ்சம் சொல்லுங்கள். காவல் அல்லவா பெண்மை என்றாலே வீட்டு பெருமை அல்லவா? கண்களின் மேலே இமை காவல் அல்லவா பெண்மை என்றாலே வீட்டில் பெருமை அல்லவா? குற்றம் கண்டால் உரைப்பதும் கோபம் கொண்டால் தடுப்பதும் மற்றோர் முன்னே மறைப்பதும் தாய்மை அல்லவா? குற்றம் கண்டால் உரைப்பதும் கோபம் கொண்டால் தடுப்பதும் மற்றோர் முன்னே மறைப்பதும் தாய்மை அல்லவா? கோவிலே வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி இருக்கும் பறவைகளே கொஞ்சம் சொல்லுங்கள். நம்பி வந்தவள் தெய்வ நாயகியாவாள், தம்பியுள்ளவன் சேனை தளபதியாவான், நம்பி வந்தவள் தெய்வ நாயகியாவாள். இல்லை என்னும் வார்த்தையே இல்லை என்னும் வகையிலே இல்லம் கண்டு வாழ்வதே என்றும் நிம்மதி. வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி இருக்கும் பறவைகளே கொஞ்சம் சொல்லுங்கள். கோவிலே வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி இருக்கும் பறவைகளே கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ணி நான் போயிட்டு வரேன். ஆண்டவன் இது வரைக்கும் நம்ம கைவிடலை, இனியும் நம்ம கைவிட மாட்டார் ரவி. தைரியமா போயிட்டு வா. வரேன் அண்ணா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ₹10,000 கேட்டு புளிச்சு போச்சு. சே ராமநாதன், யானை வாயில போன கரும்பு, நம்ம மேனேஜர் பையில போன பணம், ரெண்டும் திரும்ப ஜீர்ணமாயி போச்சு. விட்டுடுங்க மிஸ்டர் குசேல. முன்ன பின்ன யோஜனை செய்யாம யார பத்தியும் தவறான முடிவுக்கு வரக்கூடாது. நல்லா யோஜனை செஞ்சதுக்கு அப்புறம் முடிவுக்கு வரலாம்ல? கருப்பூரத்தை அடிச்சு சொல்றேன் சார், கருணாகரம் வகுப்புல 10,000 ரூபாய் போயிடுச்சு. சரி சரி, நாளைக்கு நானே மேனேஜர் கேட்கறேன். கேளுங்க. ஹலோ, வெரி குட், வெரி குட் மிஸ்டர் குசேலர். நான் போய் சொல்ல, என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் சார். என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான். இல்லப்பா, எனக்கு ஒரே குஷி. என்ன செய்யறதுனே புரியல. இத பாரு, உன் அண்ணி ரிசல்ட் தெரிய துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ உடனே வீட்டுக்கு போ. Thank you.
இல்ல ரவி, நீ பாஸ் பண்ண செய்தி எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறியா? தாயறியாவது சொல்றதுக்குமா? நீ பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். போச்சுடா, ஒரு தடவையாவது உங்களை ஆச்சரியத்துல மூழ்கடிக்கணும்னு பாக்குறேன். அது நடக்காத போட்டுருக்கேன் அண்ணி. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா ஃபெயில் ஆகத்தான் போறேன். ரவி, விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லாதே. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா? சும்மா சொன்ன வார்த்தை கூட என் நெஞ்ச சுடுது ரவி. நீ படிச்சு டாக்டர் ஆகணுங்கிற ஒரே ஒரு ஆசையாலதானே உங்க அண்ணா ஓடா உழைக்கிறாரு. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. உங்க அண்ணாவுக்கு மட்டும்தானா பாத்தியது இருக்கு, உனக்கு இல்லையா? ஃபெயில் ஆயிடுவேங்கிற வார்த்தை மறந்து கூட உங்க அண்ணா இதில் சொன்னாரு. அவர் முச்ச நின்று தப்பு 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 போதுமா? சரி, தயவு செய்து அந்த பாக்கி ரெண்டு பேரையும் கொஞ்சம் பார்த்து வைங்களேன். என்ன கேட்கணுமா? நீங்க போங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். தம்பி சந்தோஷத்துல பங்கு கொள்ள போறீங்க. வெரி குட், வெரி குட். ரைட்டா, ரைட்டா. இதெல்லாம் யாரு கண்டி? உனக்கு தான், எல்லாம் நீதான் சாப்பிடணும். தாய்க்கு தாயா என்னை வளர்த்த ஆளாக்கினீங்க. எனக்காக நீங்க செய்த தியாகத்தையும் படுற கஷ்டத்தையும் பார்க்கும்போது ரவி, என்ன டாக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டி வாழ்வீங்க. ஒரு வருஷமா இந்த பழைய சேலைகளையே நீங்க துவைச்சு கட்டிக்கிட்டு உழவுறத பார்க்கும்போது நெஞ்செல்லாம் எரியுதண்ணி. சிறுபிள்ளைத்தனமா பேசாத. நீ மேல்நாடு போய் படிச்சு டாக்டரா வந்ததுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிப்பியே, அப்ப வரக்கூடிய சுகத்தை நான் தானே அனுபவிக்க போறேன். பெரிய பங்களா, காரு, ஏவல் எடுபடிக்கு ஏராளமான வேலைக்காரங்க, விதவிதமா உறுத்திக்கிறதுக்கு பட்டு புடவை, கை நிறைய தங்க வளைய. வைரத்தாலேயே உங்களை அபிஷேகம் பண்றேன். அப்புறம் என்ன, வரக்கூடிய சந்தோஷத்தை நினைச்சு கொஞ்சம் சங்கடப்பட்ட என்ன குறைஞ்சிட போகுது? சாப்பிடு. எனக்கு ஒண்ணு போதும் எல்லாம் சாப்பிடணுங்கிறேன். நீ உட்காரு, நான் போய் பாக்குறேன். என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் என் மனைவி சீதாவை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தேன். இருக்காங்களா? கொஞ்சம் இருங்க, உள்ள இருக்காங்க, பாத்துட்டு வரேன். இல்லாத இடத்துல போய் எங்க தேடுறேன்? என் சீதா இதோ இந்த இடத்துல. சரி சரி, கையை விடுங்க, விடுங்க. ரவி, ரெண்டு சாக்லேட். ரொம்ப நல்லா. அண்ணா, இன்னைக்கு டியூஷன் போலியா? இன்னைக்கு எனக்கு ஏதோ உடம்பு ஒரு மாதிரி வலியா இருக்கு. ஏ ரவி, எனக்கு பதிலா நீ போய் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்க. ஐயோ, பொண்ணுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன்? என்னால முடியாது. ரவி, அட, என்னங்க உடம்புக்கு? எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு சீதா. புண்ணிய கோடி அவருடைய பெண் விஜயாவை நம்ம ரவிக்கு கொடுக்கலான்னு அபிப்பிராயப்படுறாரு. அப்படியா? ஆமா, அவருக்கு தம்பி ரவிய நேர்ல ஒரு தடவை பார்க்கணுமா, பார்த்துட்டாரு அப்புறம் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம்னு சொன்னாரு. அதுக்காக தான் ரவி எங்க போக சொன்னேன். ஆமா, புண்ணியக்கோடி பெரிய கோடீஸ்வராச்சே. இருக்கட்டுமே, புண்ணிய கோடி பணத்துல கோடீஸ்வரனா, ஏன் தம்பி ரவி படிப்புல கோடீஸ்வரன், அதை மறந்துடாத. இத பாருங்க, பெண்ணை நான் பார்க்கணும், எனக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பேச்சு. சரி, வீட்டுக்கு எஜமானினி, உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா பெண்ணை கொண்டு வர எனக்குன்னு உரிமை இருக்கு. இதை பாரு, நான் விஜயா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீ அந்த பொண்ணை பாரு, உனக்கு பிடிச்சதுன்னா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம். எப்படியாவது ரவி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன், போய் சொல்லு. போ போ போ. பார்வையிலே இளம் சிட்டு வைத்தான், இதை படைத்தவன் தனியே விட்டு வைத்தான். பூப்பான் மலர மொட்டு வைத்தான்,
மேகையில் தேன் சொட்டு வைத்தான் பார்வையிலே இளம் சிட்டு வைத்தான் இதை படைத்தவன் தனியே விட்டு வைத்தான் புன்னகையில் தேன் சொட்டு வைத்தான் பார்வையிலே இளம் சிட்டு வைத்தான் இதை படைத்தவன் தனியே விட்டு வைத்தான் பார்வையிலே இளம் சிட்டு வைத்தான் இதை படைத்தவன் தனியே விட்டு வைத்தான் உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு ராமநாதன் அவர் தம்பி நான் என் பேர் ரவிங்க டாக்டருக்கு படிக்கிறார அந்த பிள்ளையா ஆமாங்க என் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்க நான் வந்திருக்கேன் வாக்கியாரோட தம்பி வந்திருக்காரு சொல்லி விஜயாவை கூப்பிடுங்கிறேன்
மேல் நாட்டுக்கு போய் டாக்டருக்கு படிக்க போறீங்களாமே, எப்ப போறாப்ல? இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அனுப்பணுங்கிறது என் அண்ணாவின் ஆசை. லட்ச லட்சமா பணம் என் இரும்பு பற்றி தூங்கிக்கிட்டு இருக்கு. படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் சொல்றேன், அதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்க மாட்டேங்கிறார். இது நியாயமானு நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது யாரு தெரியுதாருமா? உங்க வாத்தியாருடைய தம்பி பேரு ரவிங்கிற, இது என் பொண்ணு பேரு விஜயாங்கிற. தம்பி பாடத்தை சொல்லி கொடுக்கிற இவர்கிட்டயா பாடம் கத்துக்கிறது? சின்ன வாத்தியாருப்பா, வாழ்க்கையில திருப்பிச்சா கத்துக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் இனிமேல் இவர் தான் சொல்லி கொடுப்பாருங்கிற. போங்க வாடிக்கைங்கிற, அட போங்கிற, புறப்படுங்க தம்பிங்கிற. இதுக்கு முன்னால பாடம் சொல்லி கொடுத்த அனுபவம் உண்டா? இல்ல. புதுசா? ஆமா. ஆனாலும் எவ்வளவு சிக்கலான பாடத்தையும் எளிய முறையில தெளிவா என்னால சொல்லி தர முடியும். அப்படியா? என் மூளைக்கு எட்டாவது ஒரு புத்தகம் இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? ஓஎஸ் குழந்தைகளுக்கும் புரியற விதத்துல நான் சொல்லி தர கொண்டு வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. பண்ணிக்கோ அண்ணே. துள்ளன மாடுதான் பொதி சுமக்குன்னு எனக்கு தெரியும். வீராப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்து சாப்பிடு. ஒரே மூச்சல் குடிக்கணும். போறோம் போறோம், நீ ஆண் நாட்டுக்கே இதை குடிச்சா போறோம். காலங்காத்தால பாலை குடிச்சுட்டு ஓடிப்படாத, வந்து பாடத்த ஆரம்பிக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராமநாதன் இருக்காரா? ராமநாதன் இருக்காரு. நீங்க? நான் தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மிஸ்டர் சஞ்சீவி. நீங்க? நான் அவர் தம்பி ரவி. நீங்க தான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதா? ஆமா. உங்க பிரதர் தான் உங்களை படிக்க வைக்கிறாரு இல்ல?
பாவம் உங்க பிரதர் ஆனந்த ட்ரேடிங் கம்பெனியில் இருக்காரு, நல்ல வசதியான ஆள் தான். ஆபீஸ் போகும்போது கூட பாவம் நடந்து போறாரு. நடந்தா போனா வேற வழியில காசெல்லாம் சேர்த்தானுமே. எது சொல்ற, நடந்து போகும்போது எத்தனையோ பசங்க எல்லாம் போகுது, ஒன்னு ரெண்டு மேல ஏறிட்டா. என்ன சொல்ற? இல்ல இன்சூர் பண்ணிட்டா அந்த பணம் வரவே அதை வச்சு நீங்க படிப்பை கண்டினியூ பண்ணலாமே சொன்னேன். அண்ணா சாவணங்கறியா? உனக்கு கொல படிப்பு. ஐயோ, இன்னும் இன்சூர் பண்ணிக்கல, என்ன குருடாதீங்க, என்ன விட்டுருங்க. ஒரு லட்சத்துக்காவது இன்சூர் பண்ணிக்கலாம். நான் போவலையே சொன்னேன். இன்சூர் பண்ணிக்க சொல்ற முறையா பாரு, இடியட். என்ன பாக்கு ரகல, யார் அது? யாரோ சஞ்சீவியா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அடடே, அவனை நான் தாப்பா வர சொன்னேன். அவர் அப்பாவியாச்சே. அப்பாவியா அவன்? அண்ணி, அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அண்ணா ஆபீஸ் போகும்போது அவர் மேல கார் ஏறி, அவன் சொன்ன உடனே என் மேல கார் ஏறி நான் செத்து போக போறேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் காரியம் ஆகிறதுக்காக என்னத்தையும் உளருவான். அவன் சொன்னபடியெல்லாம் நடந்தது அப்புறம் கடவுளுக்கு என்னடா வேலை? சரி சரி, பணத்தை பிடிச்சிட்டேன். எங்க போறீங்க? கடைக்கு. இன்னைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. ஏன்? என்னமோ மனசு சரியில்லை. ஆமாங்க, ரவி சொன்னதுல இருந்து எனக்கு கூட என்னமோ போல இருக்கு. இன்னைக்கு நீங்க வெளியே போக வேண்டாம். நல்லா இருக்கு, ரெண்டு பைத்தியங்களை சேர்ந்து என்ன ஒரு பைத்தியக்காரனாக்கா பாக்குறீங்க? என்னடா, ஒன்னும் பேசக்கூடாது, உள்ள போங்க. என்ன? ஒன்னும் பேசக்கூடாது, உள்ள போங்க. ரவி, ஆபீஸ்க்கு வேணா லீவ் போட்டுடலாம், டியூஷனுக்கு வேண்டாம் போவா? பாடம் சொல்றதுக்கு தானே. ரவி போயிட்டு வந்துருவாங்க. ரவிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும். திமிரு வாத்தியாரா? இல்ல, திமிரு பிடிச்சவங்கள அடக்கிற வாத்தியார். மிஸ்டர் மிஸ், சும்மா மறக்காதீங்க. முதல்ல இந்த டிரெஸ் கயட்டி எரிஞ்சிட்டு ஒரு நல்ல சேலையா கொடுத்துருவாங்க, போங்க. என்ன நாக்கு நீளுது? நான் சொல்றத கேக்கலன்னா கையும் நீளும். உங்களுக்கு இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். போய் சேலை கட்டிக்கோங்க. ஏன் சார், இந்த டிரெஸ் பிடிக்கலையா? சகிக்கல. ஏன்? உங்களை பார்த்ததுல இருந்து இங்க ஆனா பெண்ணாங்கிற சந்தேகமாவே இருக்கு. இங்க பெண்ணுங்கிறது உண்மையானா, தயவு செய்து சேலையை கட்டிக்கிட்டு பெண்களுக்கு வேண்டிய அடக்கத்தோட வாங்க. அப்படியா? சரி. இப்பவாவது என்ன பொண்ணுன்னு ஒத்துக்கிறீங்களா? புத்தகத்தை எடுத்துக்கோங்க, பாட தாமி. புத்தகம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. இதானே? ஆமா. ஓஹோ, நிலம அவ்வளவு தூரத்துக்கு முத்தி போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? நீங்க படிக்கிற புத்தகம் இதானா? இல்ல, இது இது படம் பாக்குறதுக்காக வாங்கினேன். படமா? ஒரு படத்தை கூட காணாம? காணாமா? அப்ப இது முதல் பாகம். முதல் பாகம். ஓ, ரெண்டாவது பாகம் வேற இருக்கா? மாலை தரும் மஞ்சள் ஒளியில் நான் சோலைக்கு போகும் வழியில் சோதியை நிகர்த்தவன் பிழியில் வந்தன் ஆவியை பறித்தான் நொடியில் தென்றலே நீ போகும் வழியில் அந்த திருடனை கண்டால் அரை நொடியில் சிறைவிடித்து வந்தன் மடியில் நீ தேத்திட வேண்டும் விரைவில். Mm-hmm.
என் சொந்தராஜன் கோஷம் என பாடியிருப்பது ஆயிரத்தில் ஒருவன் எனும் படம். பேர் வச்சாச்சா? இல்ல பேர் வைக்கிறதுக்கு முன்னாலே இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் முடிஞ்சு போகுமே. ஒரு பச்சைப்படவை இருக்கா? என்ன பிசினஸ் பண்றீங்களோ? பெருசா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். என் உத்தியோகத்தை பத்தி குறை கூடாது. உலகத்துல சாவுங்கிறது எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இன்சூரன்ஸும் இருக்கும். அது சரி, உங்களுக்கு பிசினஸ் இருக்கா? என்ன நெஞ்சு வலி இருக்கோ? நெஞ்சு வலிக்கிறதா? பிக்ஸ் பேப்பரத்தை தாவுங்கள், மறவாதீர்கள். நீங்களே செய்தா பச்சை டப்பா. ரேடியோவை நிறுத்திட்டேன், இனிமே அதுவும் சொல்லாது, மருந்து கிடையாது, இதுதான் கடைசி. தேங்க்ஸ். ஏமா ஏமா இப்படி கோவமா இருக்க? இப்ப நான் பச்சை புடவைக்கு என்ன பண்றது? நீ ஏமா புல்லுல போய் உட்கார்ற, உன் புடவை கலர் எங்க அடிச்சிருக்கோ அங்க போய் உட்கார். சிகப்பு புடவை கட்டியிருக்கேன், இத கட்டிக்கிட்டே சவால் பட்டி பக்கத்துலதான் போய் உட்காரு. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பாதி மருந்துக்கே போயிடுது. இப்படியே இருந்தா என் கதி அதோ கதிதான். ஐயோ ஐயோ, ஏமா ஏமா கஷ்டம் தெரியாம இப்படி பேசுற. உங்க அப்பா தான் 2000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காரு. என் சம்பளம் உனக்கு 10,000ன்னா அதுல இருந்து 1 or 2 எடுத்து செலவு பண்றதானே? நீங்களும் தவிர்த்துடுங்க, என்னையும் தவிர்த்துடுங்க. இந்த வீடு ஏலத்துல போயிட்டு தம் பொண்ணு நடு ரோட்ல நிக்கப்படாதுன்னு பணம் அனுப்பிச்சிருக்காரு எங்க அப்பா. அடி ஒழிச்சுட்டா அதுல இருந்து 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். பாருங்க உங்க ட்ரீட்மெண்ட் கேட்டுங்க. இன்னொரு தடவை இந்த வீட்டுல மருந்து மாத்திரைன்னு பார்த்தேன், அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். கெடுங்க அந்த கூடைய. குட் மார்னிங் மிஸ்டர் ராமநாதன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்க? எஸ் உட்காருங்க, பேசுவோம். பரவாயில்ல சார். ப்ளீஸ் சிட் டவுன், சிட் டவுன் மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், இந்த லலிதா ட்ரேடிங் கார்பரேஷன்ல இருந்து 10,000 ரூபாய் வந்ததில்லை, அது விஷயமா பேசத்தான் உங்களை கூப்பிட்டேன். இப்ப நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், நீங்க தான் உதவணும், உங்களால தான் உதவ முடியும். ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன் சார். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ராமநாதன். இதுல பாருங்க, என்னுடைய அஜாக்கிரதுனால இல்ல 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 என்னுடைய பேட் டைம்னே சொல்லணும், அந்த 10,000 ரூபாயும் பறி போயிடுச்சு. அதனால ஏதோ மேனேஜ் பண்ணி ஒரு கணக்கை தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். பொய் கணக்கு சொல்றீங்களா? மேனிபுலேஷன். நீங்க கணக்கு எழுதி கொடுங்க, நான் பாஸ் பண்ணி அனுப்புறேன். அந்த மாதிரி கணக்கு எழுதுற பழக்கம் எனக்கு இல்லை, இதை பழகவும் முடியாது. எனக்காக இந்த தடவை இந்த சின்ன தவறு செய்ய தாமதம் மிஸ்டர் ராமநாதன். எனக்காக கூட நான் தவறு செய்ய மாட்டேன் சார். ராமநாதன், மேலதிகாரிய பகிர்ச்சிக்கிட்டதுனால வரக்கூடிய பலாபலன என் உயிரே போறதா இருந்தாலும் கள்ள கணக்கு எழுத என்னால முடியாது சார். ராமநாதன் குழந்தை இல்லை சார், உங்க மிரட்டலுக்கு நான் பயப்படேன். நீ போகலாம். வீட்டுக்கு
இவதான் என்னுடைய சகதர்மிணி, ரவியோட அண்ணி சீதா. நாள் தவறினாலும் உன்னை பத்தி சொல்ல இவர் தவற மாட்டார். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. உட்கார சொல்லாமலேயே பேசி அனுப்பிச்சிருக்க போல இருக்குது. ஆமா விஜயா. இவங்கதான் எங்க அத்தையும் மாமாவும். அந்த தெய்வங்களோட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இது எங்க அத்தையோட வளைய. ரவிக்கு மனைவியா வரவளுக்கு இத பரிசா கொடுக்கணும்னு சொன்னாங்க. உட்காருமா, சும்மா உட்காரு. தெரியுமே அப்ப சரி, உன் சித்தப்பாட சொல்லி உங்களையும் கட்டிக்க சொல்றேன். நீ சொன்னாதான் உங்க சித்தப்பா என்ன கட்டிக்க வர. ஆமா, வீட்டு வேலை செய்யாத பொண்ண கட்டிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. பெரிய பாட்டி மாதிரி பேசுறீங்க. இப்ப பாட்டிக்கே பாட்டி, நீயா பாட்டி? போய் அம்மா ஒரு சொல்லு, போ 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 போ. உட்காருமா ஜியா, உட்காரு. பரவாயில்ல உட்காரு. இத பாரு, என் மனைவிக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு என் மனைவிய பிடிச்சிருக்குதா? பிடிக்கல என்ன சொல்லு, நான் இன்னொருத்தி கூட்டு வந்துடுறேன். அவளையும் பிடிக்கல என்ன சொல்லு, வேற ஒருத்தி கூட்டு வந்துடுறேன். அவளையும் பிடிக்கலன்னு வச்சுக்க, மூணாவது பொண்ண கூட்டு வந்து. ஆமா ஆமா, இவருக்காக கியூ வரிசையில நிக்கிறாங்க. சந்தேகம் இருக்கா? இந்த லட்டு சிலேபி சிலேபி குடு குடு. நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். தனியா போறேன், நானும் கூட வரேம்மா. நீங்களா இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க? மூத்த கூட கடவுள, இந்த அலங்காரம் போதும் சீதா? கட்ட கூட மாத்திக்கலையே. போதுமே, இங்க வாங்க. ஐயோ ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையே. துணைக்கு ரவி அனுப்புங்க. ரவி? வீட்டுல நீங்க வந்த உடனே மேனேஜர் வந்து பார்க்க சொன்னார். நீங்க வந்த உடனே மேனேஜர் வந்து பார்க்க சொன்னார். ப்ரொஃபசர் ராமநாதன், உங்களை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம். டிஸ்மிஸ்? எஸ், நாடயமான நல்ல ஸ்தாபனத்துல உண்மை மாதிரி திருடனுக்கு வேற இல்லை. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க சார். நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. இதோ ஜெனரல் மேனேஜர் இங்க இருக்கார். என் மேல உங்களால எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. எதுவும் பேச தேவை. நீர்தான் அந்த 10,000 ரூபாய் மிஸ் அப்ரோபிரியேட் செய்தீங்கிறத மிஸ்டர் கருணாகர் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவுபடுத்திட்டார். ஒரு தர பட்சமா தீர்ப்பு சொல்லாதீங்க சார். அந்த பணத்தை திருடினது இந்த மேனேஜர் தான். கள்ளக்கணக்கு எது சொல்லி என்ன வற்புறுத்தினார். நான் மறுத்த அந்த வஞ்சத்தை மனத்துல வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்க பாக்குறா சார். அப்ப
மேனேஜர் தான் பணத்தை திருநாருங்கிறது நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். காஷியர் குஷேர கூப்பிட்டு விசாரிங்க சார், உண்மை தெரியும். வர சொல்லு. கருணாகரன், பொய் சொல்லி அதிக நாள் வாழ்ந்துவிட முடியாது. என் மீது அநியாயமாக பழி சுமத்தியதற்கு கடவுளே உனக்கு தீர்ப்பளிக்கட்டும். இவனை கருத்து பிடிச்சு வெளியிட்டாங்க. நானே போறேன். தோல் கண்டா தோளே கண்டா தொடுகடல் கமலமன்னா, தாள் கண்டா தாளே கண்டா. அண்ணே அண்ணே, மணி 4 ஆகும் போது இன்னும் காபி குடுக்கல அண்ணே. இருக்காங்க. எதிர்பாராத சந்திப்பு, 8 வருஷத்துக்கு பிறகு. இல்லையா சீதா? என் கணவர் வீட்டுல இல்லை, தெரிஞ்சுதான் வந்த. சீதா, உன்ன மறக்கத்தான் நான் மேல்நாடு போனேன், பாரிஸ்டர் படிச்சேன், செய்யாத முயற்சி எல்லாம் செஞ்சேன். சுவர் எரிஞ்ச பந்து போல திரும்ப திரும்ப உன் எண்ணமே என்ன தாக்கிக்கிட்டு. இனத்தனமான உங்களோட பேச்சு இனி என் காதுல போட வேண்டாம். நான் இருக்க வேண்டிய இடம் நான் செஞ்ச பாக்கியம் அவர் இருக்கார். அன்னைக்கே மனமேடையில உன் கழுத்துல நான் தாலியை கட்டி இருந்தா சொர்க்க வாழ்வே வாழ்ந்துகிட்டு எனக்கு நரக வாழ்வு கிடைச்சிருக்கும். ஒரு விதத்துல உங்க அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அன்னைக்கு நகை போதாதுன்னு சொல்லி அவர் எங்க அப்பாவை அவமானப்படுத்தாம இருந்தா உங்க மனைவியாகிற துர்பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கும். எங்க அப்பாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம நேர மனமேடைக்கு வந்து உன் கழுத்துல நான் தாலியை கட்டியிருக்கணும். தவறு என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய தவறு அதுதான் சீதா. அடுத்தவர் மனைவி கிட்ட இப்படி வந்து பேசுறது அதை விட பெரிய தவறு. நல்ல மாட்டு பொறுத்து இனிமே இந்த வாச பக்கம் தலையை கட்டாதே. தேங்க்ஸ். ஹலோ மிஸ்டர் ராமநாதன். இங்க மிஸ்டர் மோகன் அல்ல? எஸ். 8 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, நீங்க ஏதோ பாரிஸ்டர் படிக்க லண்டன் போயிருக்கிறதா சொன்னாங்களே? எக்ஸாக்ட்லி, பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு நேற்று தான் வந்தேன். வந்ததும் உங்களை பார்க்கணும்னு எண்ணம் வந்துச்சு வந்தேன். ஆமா, இப்ப நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? ஆபீஸ் அதான் இதுல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சாலை பழைய சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு புது உறவை கொண்டாட வந்தாமோ?
ஓங்கி கண்ணத்துல ஒரு அரை கொடுத்து போயிட்டு வான் சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சு. என்ன காரியம் செய்துட்டு சீதா? அவர் ரொம்ப நல்லவராச்சே. இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பெரிய உதவி எனக்கு செய்தவர். இப்படி அவமானப்படுத்த அனுப்பலாமா? உதவியா? ஆமா, அன்னைக்கு மனப்பந்தல்ல உன் கழுத்துல அவர் மஞ்சக்கேத்தை கட்டியிருந்தா. இந்த விலை மதிக்க முடியாத முத்தாரம் எனக்கு சொந்தமா இருக்குமா? நீங்க சொல்றத பார்த்தா அன்னைக்கு ஒரு சுயவரமே நடந்திருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, எனக்கு சுயவரம் நடந்தது. உங்க அண்ணா தான் வில்ல ஒடிச்சு எனக்கு தாலி கட்டினாங்க. அப்படினா ராவண வேஷம் போட்டது யாரடி? நீ வெளியே போகும்போது வந்ததே அந்த குரங்கு தான். யார் அந்த சுருட்டு? ஓ, இந்தாங்க நீ பணம். என்ன டாக்டர் பாக்கணும்? உடம்புக்கு என்ன? ஆஸ்பத்திரியில இருக்கோம் ஐயா. எப்பவுமே உடம்பு சரியில்லையா? சாப்பிடுங்க. தலைவர் நீங்க தான். இப்ப நீங்க தான் போகணும். எனக்கு இன்னும் டைம் இருக்குதுயா? ஆஸ்பத்திரியில பேசுற பேச்சா அது? என்ன உடம்புக்கு? நீங்க டாக்டர் தானே, கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன செய்யுதுங்கறத சொல்லுங்க. என்ன சார் செய்யல? ஒரு நிமிஷம் தலை வலிக்குது, அடுத்த நிமிஷம் முதுகு வலிக்குது, மூணாவது நிமிஷம் கை காலெல்லாம் குடையுது. வர வர வைஃபே பிடிக்கல. என்னது லைஃபே பிடிக்கல சார்? சார் இதை பாருங்க, நீங்க தான் என் உடம்பு பூரா டெஸ்ட் பண்ணி என்ன குணப்படுத்துறோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க. நர்ஸ் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க சார். உங்களுக்கா? ஓஹோ, டாக்டர் நீங்க கைராசிக்காரர் தானே? நீங்க உள்ள போங்க. நெக்ஸ்ட் எப்படி மார்க்கு? இப்ப கொஞ்சம் சும்மா இருக்கு சார். உட்காருங்க சார், படிங்க. அம்மா அம்மா சொல்லிக்கணுமா? அப்பா அப்பா அப்பா, ஐயோ பைக் அடிக்காதீங்க டாக்டர். அந்த பக்கம் திரும்புங்க. என்ன சார் நீங்க? என்ன சார், ஒரு அடி பாலையில அப்படி போய் இப்படி போனா எப்படி போறது? அம்மா இப்ப சொல்லுங்க டாக்டர், என் உடம்புக்கு ஏதாவது? கல்லு மாதிரி இருக்க உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. டாக்டர் உள்ளே சொல்லுங்க, எனக்கு உயிர் மேல ஆசை. பாருங்க வீட்லயும் என்னால மருந்து சாப்பிட முடியல, அதனாலதான் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து உங்களை பாத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டா இல்ல டாக்டர்? ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா வேணா செக் பண்ணுங்க. நான் வேணா ஆஸ்பத்திரியா படுக்கிற 10-15 நாளைக்கு இல்லனா எக்ஸ்ரே எடுக்கிறேன். அடடா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டா கிடையாது. நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க வேண்டியது இல்ல. நீங்க என்ன கம்ப்ளைண்டோ உள்ள சொல்லுங்க, நான் தாங்குவேன். ஐயோ ஐயோ டாக்டர், பீஸ் வேணுமா? எவ்வளவு வேணா கேளுங்க, நான் தர்றேன். பீஸே வேண்டாம்ப்பா. நான் ஒரு வழியா இருப்பேன். பீஸே வேண்டாமா டாக்டர்? என் மகனுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடுச்சு, உடனே வீட்டு வாங்க டாக்டர். என்ன டாக்டர் வேற பண்றீங்க? மன்னிக்கணும், நீங்க வேற யாராவது ஒரு வைத்தியர்கிட்ட பாத்துக்கோங்க. டாக்டர் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணும் நான் தரேன் டாக்டர். என் கைக்கு மீறிடுச்சு, நான் இது வரைக்கும் செய்த வைத்தியத்துக்கு நீங்க எனக்கு ஒன்றும் பணம் தர வேண்டாம், போயிட்டு வாங்க. ஏன் டாக்டர் அவர்கிட்ட பீஸ் வேண்டாம் சொல்லிட்டீங்க? அவர்கிட்ட பீஸ் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த பேஷண்டா 25ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க போறது. டாக்டர் இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இதுதான் உங்க கை ராசியா? ஐயோ ஐயோ, ஏமா செட்டில ஏமா செட்டில, என்ன வீட்ல கொண்டு வா கூட, என்ன வீட்ல கொண்டு வா கூட. ஐயோ நமஸ்காரம். ஆ ஜோ, நான் வந்து இறங்கலா இருக்கா? இப்ப நீங்க வந்து பிரயோஜனம் இல்லை,
ஜனவரி 26 அன்னைக்கு நாகமா என் வீட்டுக்கு வாங்க. ஜனவரி 26 தானே பேஷா வந்து விடுறேன். ஏமாத்துறாதீங்க. குட் மார்னிங் சார். நமஸ்காரம். யாரு நீங்க? உட்காருங்க. இல்ல சார், அக்கௌண்டன்ட் இந்த ஆபீஸ்ல ஒருத்தர் தேவைன்னு நீங்க பத்திரிகையில விளம்பரப்படுத்திருந்தீங்களே, அது விஷயமா பார்க்க வந்தேன். ஓஹோ, ஆமா, நீங்க முதலாளியோட சொந்தக்காரரோ? இல்ல சார், ஜென்ரல் மேனேஜரையாவது பரிச்சயம் உண்டோ? அவரையும் தெரியாது சார். அப்ப மேனேஜர் கூட பழக்கம் இல்லையா? இல்லையா, பாருங்க, கடவுள் மேல வாரத்தை போட்டு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணும். அப்ப நீங்க விளம்பரம் போட்டது? போட்டவையா? இங்க சொந்தக்காரங்களே தான் வேலை கிடைக்கும், அதனால போய் வரும். மீனாக்கு பொம்மை வாங்கி கொடுக்கறேன் சொன்னேன். அப்ப எனக்கு பீஸ் வேண்டாம். ரவி, ரவி, இவங்க சரி சரி, இது பாரு, அவங்க கையில ஒரு 2 ரூபாய் கொடு போதும். நேர்ல கொண்டு போய் கொடுத்துடுங்க. சரிங்க அப்பா, டியூஷன் மதிய இருக்கு, செக் எழுதலையே? செக்கா கொடுக்க கூடாதுங்கிறேன். ஏன் சம்பந்திக்கு 100 ரூபாய் சம்பளம் தர்றது? எனக்கு அவமானம். அக்னிவரம் வந்து அவரோட தம்பி ஓங்கைய பிடிக்கிறப்ப என்னுடைய ஆசையில அவருக்கே சம்பளமா கொடுத்து விடுறேங்கிற பொதுவா போங்கப்பா. பாடி செல்லட்டும் அழகு, பார்த்து ரசிக்கட்டும் ஆசை, பாட்டெழுதட்டும் பருவம், இசையமைக்கட்டும் இதயம். பாடி செல்லட்டும் அழகு, பார்த்து ரசிக்கட்டும் ஆசை, பாட்டெழுதட்டும் பருவம், இசையமைக்கட்டும் இதயம். பாடி செல்லட்டும் அழகு, பார்த்து ரசிக்கட்டும் ஆசை. அணைக்கும் கையோடு கை சேர துடிக்கும், நினைக்கும் நெருங்கும் நெஞ்சோடு நெஞ்சாக கலக்கும், அழைக்கும் அணைக்கும் கையோடு கை சேர துடிக்கும், நினைக்கும் நெருங்கும் நெஞ்சோடு நெஞ்சாக கலக்கும். கொடுப்பதை கொடுத்து எடுப்பதை எடுத்து நாடகம் நடிக்கும்,
பாட்டெழுதட்டும் பருவம் இதயமை கட்டும் இதயம் பாடி செல்லட்டும் அழகு பார்த்து ரசிக்கட்டும் ஆசை வளையுமே பொன்மேனி தள்ளாடி நடக்குமே மடியிலே கிடக்குமே முத்தாடும் நேரத்தில் மயங்குமே கொடியிடை வளையுமே பொன்மேனி தள்ளாடி நடக்குமே மடியிலே கிடக்குமே முத்தாடும் நேரத்தில் மயங்குமே கேட்டது எதுவோ கிடைத்தது எதுவோ கண்ணாடி பார்த்ததும் விளங்குமே பாட்டெழுதட்டும் பருவம் இசையமை கட்டும் இதயம் பாடி செல்லட்டும் அழகு பார்த்து ரசிக்கட்டும் ஆசை பாட்டெழுதட்டும் பருவம் இசையமை கட்டும் இதயம் பாடி செல்லட்டும் அழகு பார்த்து ரசிக்கட்டும் ஆசை ஏமி சேஜை சார் நீ பரிசு சூஸ்தே நாக்கு பாதகானே உந்தி ఇప్పుడే ఒక అతని పనులు చేసుకున్నాము అవసరమైతే మీకు తప్పకుండా కవర్ చేస్తాం వెళ్ళిదండి వెళ్ళిదండి హలో విజయ హౌ ఆర్ యు మీట్ మై గర్ల్ ఫ్రెండ్ లల్లి ఫాదర్ ఎప్పుడు ఇరుకారు నా కొంచెం బిజీగా ఇరుకే వరవే పడిల సాపాడు ఎప్ప పోడ్ర ఇన్ని తరదే ఇంక అప్పావ కేక వెండి కేల్వి ఇల్ల ఎంగిట కేకరింగ புரியுது உள்ள போறீங்களா அப்படி என்னப்பா எனக்கு தெரியாம சீதா இப்பதான் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தேன் இந்த யாராவது கொடுக்கணுமோ கொடுத்துரு என்னப்பா என்னமோ பேசணும்னு சொன்னி சம்பளம் ஆபீஸ்ல கொடுத்தாங்களா என்னது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ் முன்னால நீங்க கியூல நிக்கிறத நான் பார்த்தேன் தம்பி உங்க வேலை போன விஷயத்தை என்கிட்ட எதுக்காகண்டா மறைக்கணும் உங்க சந்தோஷத்துல தான் எனக்கு பங்கு உண்டு உங்க துக்கத்துல எனக்கு பங்கு இல்லையாண்ணா உண்டப்பா நிச்சயமா என் துக்கத்திலையும் உனக்கு பங்கு உண்டு அதுக்கு உனக்கு இப்ப பருவமும் பக்குவமும் போதா கொஞ்சம் பொறுமையாயிருப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கத்தான் போ
அதுக்கு முன்னால எனக்கு வேலை போன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னை வேதனைப்படுத்த விரும்புறேன். நீ படிக்கும் போதும் பேசும் போதும் அண்ணனுக்கு வேலை போயிடுச்சே வேலை போயிடுச்சேங்கிற எண்ணம் உன் மனசை குத்திக்கிட்டே இருக்கு மேடம். அப்புறம் உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? சந்தோஷமே நம்ம வீட்டை விட்டு சிறகடிச்சு பறந்துடாதா? தம்பியும் படிப்பு கெட்டு போக கூடாதுங்கிறதுக்கு தாம்பா இந்த ஒரு பொய்ய சொன்னேன். என்ன பாரு என்னது உங்க வேலை எப்படி என்ன போச்சு? ஆபீஸ் பணம் 10,000 ரூபாய் நான் திருடிட்டேனா? திருடினவனே என்ன திருடன்னு சொல்றான்ப்பா. அதை இது உலகம் நம்புது. மணி 11 போதும் இன்னுமா தூங்கல? ஆபீஸ் விஷயமா 2-3 லெட்டர் எழுத வேண்டியிருந்தது, எழுதி பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போய் படுத்துக்க. உங்க வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். சீதா சீதா உன்னை வேதனைப்படுத்த கூடாதுன்னுதான் சொல்லாம உண்மைய உங்ககிட்ட மறைச்சு ஒரு விதத்துல தவறுதான். பரவாயில்லை, வேலை போயிடுச்சுன்னு வேதனைப்பட்டுகிட்டே இருந்தா வேலை கிடைச்சிடவா போகுது? நான் என் வேலையை பத்தியே கவலைப்படல சீதா. அடுத்த வருஷம் எப்படியாவது தம்பிய படிக்க மேல்நாட்டுக்கு அனுப்பணுமே, அதுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுமே. யார போய் கேட்கறது? நம்ம நம்பி யார் பணம் தருவாங்க? இதே சிந்தனை தான் சீதா நாள் முழுவதும் என்னை அரைச்சுக்கிட்டே இருக்குது. அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாம போயிடுமோங்கிற எண்ணம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு சீதா. நான் சொன்னது கேட்டீங்கன்னா எல்லாம் நல்ல விதமா நடக்கும். சொல்லு சீதா. புண்ணிய கொடியே போய் பாருங்க, என் தம்பிய மேல்நாட்டுக்கு படிக்க அனுப்ப போறேன். தச்சமும் என்கிட்ட அதுக்குள்ள வசதி இல்லை, அதனால நீங்க தான் அந்த செலவை ஏத்துக்கணும்னு சொல்லுங்க. தட சொல்லாம ஒத்துக்குவாரு. ஆனா உலகம் என்ன சொல்லும்? அண்ணனால தம்பிய படிக்க வைக்க முடியல, பெண்ணை கொடுக்க போறவன்னா படிக்க வச்சாங்க. கேலி பேசாதா? இதுல கேலி பேச என்ன இருக்கு? உங்களுக்கு தம்பின்னா அவருக்கு மருமகன் தானே. மருமகனை படிக்க வைக்கிறது இந்த காலத்துல சர்வசாதாரணமா நடக்குது. ஆனா நான் இது வரைக்கும் யாருகிட்டையும் கையேந்து நின்னது இல்லையே சீதா. உங்களை யாரு போய் கையேந்து நிக்க சொல்றாங்க? அவர் தான் வலுவிலேயே உதவி செய்யறேன்னு சொல்றாரே. நீ சொல்றதுலயே நியாயம் இருக்கு சீதா. சரி, கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. வணக்கம் சார். ராமநாதன், தயவு செய்து என் வீட்டை விட்டு வெளியே போடுங்க. காரணம் சொல்லுமா? ஒரு திருடங்கிட்ட என் பொண்ணு பாருங்கிறதுக்கு தான் நான் விரும்பினேன். எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு ஆச்சரியப்படுறியா? சரியான நேரத்தை கடவுளை போற வந்து கை கொடுத்துங்கிறவங்க தான் கண்ணாகிறோம். இல்லைன்னா ஒரு திருடனோட தம்பிக்கு என் பெண்ணை கொடுத்து நீளாக படுகொழியில விழுந்திருப்பேன். களிம்பேறி கிடக்கிற தங்கத்தை பார்த்து பித்தளேன்னு முடிவு கட்டிடாதீங்க. துணியால தொடச்சு பாருங்க, அப்பவும் சந்தேகம் தீரலன்னா உரகல்ல உரைச்சு பாருங்க. உண்மை தெரியும். எனக்கு தேவையில்லை, போறிய போகத்தான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, எந்த கருணாகரன் என்ன திருடன்னு உங்ககிட்ட சொன்னாலும் அந்த கருணாகரன் தான் 10,000 ரூபாய் திருடினு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியாகத்தான் போகுது. அப்ப தவற உணர்ந்து நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறீங்க. என்ன உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன்? அதிக பிரச்சனை. அப்பா, உங்க அறிவு அடை வச்சுட்டீங்களா? எவனோ சொன்ன வார்த்தையை நம்பி இந்த நல்லவரை திருடன் சொல்றீங்க, இது நியாயமா? ஐயா, இது அவங்க கொடுத்த வரையில் தானே, இது கூட திருட்டு சொத்தான் இருக்கு. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. அது இந்த பெத்து வளர்த்த தெய்வத்தோட வளையல். யாரோட வளையலா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல அதை கேட்க பார்த்தேன். முடியாது, முடியாது, முடியாது. Thank you.
இங்க வரும்போது அப்பா உங்களை பார்த்தாரா? இல்லையே. ஏ தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. விஜயா, எதுக்காக என்ன போக சொல்ற? இன்னைக்கு காலையில உங்க அண்ணா வந்திருந்தாங்க, அவங்க வேலை செய்த ஆபீஸ்ல 10,000 ரூபாய் திருடிட்டாங்களா உங்க அண்ணா? நம்புவேன் ரவி, அந்த பாவி கருணாகரன் சொன்னான், அது எங்க அப்பா உண்மைன்னு நம்பி வீடு தேடி வந்த உங்க அண்ணாவே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு உங்க அப்பா. ரவி, உங்க அப்பா இருந்து அவர் தவறு செய்தா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? அதே போல நினைச்சு எங்க அப்பாவே மன்னிச்சிடுங்க. எங்க அண்ணாவை கடவுளை அவமானப்படுத்தியிருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிச்சு தான் தெரியணும். எங்க உங்க அப்பா? ரவி, எங்க அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு நோய் உண்டு. செத்தா இந்த உலகத்துல ஒரு முட்டாளோட எண்ணிக்கை குறைஞ்சது சந்தோஷப்படு. அவர் எப்படி இருந்தாலும் எங்க அப்பா. சொல்றது கேட்கவா? அதுக்கு எப்படி இருக்க வைக்கோ? நீதான் அவரோட மகளாச்சு, அந்த விஷத்துல பிறந்த விஷம் தானே நீயும். தலையில ஒரே காரணத்துக்காக தான் உங்க அப்பா நான் உயிரோட விட்டுட்டு போறேன். நீங்க சமையல் பண்ண வேண்டாம், நான் ஹோட்டலே சாப்பிட்டு வந்துட்டேன். யாரு கண்டுபட்டுச்சோ? புஜா மகள் லல்லு அரங்கேற்றத்தனுக்கே கால உடைச்சுட்டு நிக்கிறாரு. அரங்கேற்றத்தனை அதான் போட முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைக்கிட்டு இருக்கேன். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இது பாருங்க, இந்திரா வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க, சந்திரா வந்தா வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க, கல்யாணம் வந்து கேட்டா வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்க, வேற யார் கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்க. போன் வந்தா எடுக்காதீங்க. என்னது? நான் சொல்ற வேலை எப்பவும் செய்யறதானே, இன்னைக்கு நான் புதுசா அழுக. என் பிறந்த நாள் எப்ப வருது? ஜனவரி 26. அதுக்கு என்ன ஜனவரி 26? தேவி, ஒரு மனுஷனுக்கு பிறந்த நாளும் இறக்குற நாளும் ஒரே தேதியில வர்றது பார்த்துக்கிறியோ? ஐயோ ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் ஜனவரி 25க்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படின்னா? அப்படின்னா 26ஆம் தேதிக்கு செத்து போயிடுவேன். என்ன உணர்றீங்க? யார் சொன்னது? டாக்டர். டாக்டர் தங்க தர்ணாமம். நானே கேட்கிறேன். டார்லிங், மணி அடிக்கல? அவசரத்துக்கு இதுவே ஒரு சான்று. என் முடிவு நிச்சயம். டார்லிங், பேபி, ஞாபகம் இருக்கா கல்யாண பந்தல்ல புகப்பட்டு என் கண்ணு கலங்குறப்ப நீ ஓரக்கண்ணால பார்த்தது உங்க ஒப்பம் திருட்டுத்தனமா பார்த்தானே? பதினாறு பிச்சு பெருவாழ்வு வாழ, பெருசா ஆசீர்வாதம், அறவாழ்வு கூட வாழல கருணாக்குக்காரு. உங்க அப்ப மாத்திரம் என்ன ஆசீர்வாதம் பண்றேன்னு அச்சதைய தலையிலே போட்டாரு, மூஞ்சில போட்டாரு, அப்பவே எனக்கு தெரியும். ஐயோ, பொட்டோட பார்க்கும் போதே உன் முகம் சுமாராத்தான் இருக்குது, அதே இழந்துட்டா முழுங்கி விட்ட மாதிரி ஆயிடுமே. எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? இப்பவே எதுக்குங்க பாக்கு? பாக்கா? எத்தனை வாக்கு போடுற நேரமா இது? உறுதிமொழி கேக்குறேன். என்ன வேணும்? நீ என்னைக்கு சுமங்கரியாவே இருக்கணும், எனக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ கடவுளே, என்னால முடியாது டார்லிங், என்னால முடியாது. பேபி, எனக்கு தெரியும் மனசு கேட்காது, என் மேல உனக்கு அவ்வளவு ஆசை. ஐயோ அதுக்கு இல்ல டார்லிங், விதவா விவாகம் பற்றி எங்க மாதர் சங்கத்துல இன்னும் நாங்க ஒரு முடிவு எடுக்கல. அதுக்குள்ள ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த கோலம், ஏன் இந்த சித்திரவதை, ஏன் ஏன் ஏன்? மடி மடி, ஏம்மா ஏம்மா, என்ன பார்க்க மாட்டேங்கிறேன்? உங்களை நான் இப்படி பார்க்க ஆசைப்படல, கல்யாண கோலத்துல பாக்கணும். அன்னைக்கு போட்டுக்கிட்ட கோட்டும் பேண்டும் போட்டுக்கிட்டு வாங்க. இந்த நேரம் பார்த்தா நான் அந்த துணியெல்லாம் தலைவிக்கு போடுவேன். எனக்கு இந்த அற்ப ஆசை கூட நிறைவேறலையே. உலகத்துல இன்சூர் பண்ணிக்கிறவங்க தான் சாவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்சூர் பண்ணி வைக்கிற ஏஜென்டே சாவாரா? பேபி பேபி இல்லாத பேபி, சந்தோஷம் வருமா? அழாதம்மா, சிரி, சிரிச்ச மாதிரி இரு, சிரிச்ச மாதிரி இருமா? சிரிக்கிறாரே, சிரிக்கிறாரே.
புண்ணியக்குடியை பார்த்தீங்களா? ரவிய மேல்நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாரா? இது இல்லை சீதா, வேலை விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுல புண்ணியக்குடியை பார்க்கணுங்கிறதே மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா இல்ல மறைக்கிறீங்களா? தம்பி, புண்ணியக்குடி வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தம்பி, வயசுல மூத்தவர் வாய்த்தவர் ஏதாவது சொல்லிட்டா அதை போய் இப்படி அவமானம் நான் பெருசுபடுத்துறது? அண்ணா, உங்களுக்கு வந்த அவமானத்தை எனக்காக நீங்க ஜீரணிச்சிட்டீங்க, என்னால முடியாது. அவச்சொல்ல அவமரியாதையும் என் படிப்புக்கு பணம் கேட்க போனதுனால தான் வந்தது. படிக்கவே போறதில்ல, என்ன மேல் நாட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணத்தை அடியோட மறந்து. ரவி, இன்னொரு தடவை வந்த வார்த்தை சொன்னேன், நான் உனக்கு அண்ணியும் இல்லை. நீ ஏண்டா என் தம்பி மேல்நாடு போய் படிக்கிறதுக்கு நான் அவமானப்பட்டு தான் ஆவணும்னா அடுக்கடுக்க அவமானம் வரட்டுமே, அதையெல்லாம் தாங்கிக்க நான் தயாரா இருக்கிறேன். என் தம்பி படிக்கிறதுக்கு என் உயிரையே கொடுக்க காத்திருக்கிறேன்னா நீ என்னமோ அவமானத்தை பத்தி பேச வந்துட்டிய. அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சோறு தண்ணி கூட இல்லாம இருப்பேன்டா. எங்கிட்டே நீ அவமானத்தை பத்தி பேசுற, பெரிய அவமானத்தை கண்டு அவமானம். போய் படி, போ ரவி, போய் படி. நீங்களே சின்ன குழந்தை மாதிரி அழுதா எங்களுக்கு யார் தைரியம் சொல்றது? சீதா, இன்னைக்கு கூட உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன். என்ன வேதனைப்படுத்த கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தினால தானே சொல்லாம இருந்தீங்க? ஆமா சீதா, ஆனா அது ரவிக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசு தானே அவனுக்கு, போக போக புரியும். எங்க வேலை வேலைன்னு அலையாம ஏதாவது வியாபாரம் செஞ்சா என்ன? நான் கூட நினைச்சேன் சீதா, ஆனா இந்த காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன வியாபாரம் ஆரம்பிக்க முடியும்? இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க, பத்தாம போயிடுச்சுன்னா என்னாக இருக்கவே இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில வாழ முடியும்? வெறும் நம்பிக்கையில மட்டும் வாழ நினைக்கிறது பயிற்சி காலத்தான். சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். தவிர வேற வழியே இல்லை, நாளைக்கே செய்து முடிக்கிறேன். போய், நான் மேல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிறேன். கொடைக்கானல இருந்து ஏதாவது ட்ரங்கால் வந்து நான் மேல கனெக்ஷன் கொடு. சரியா, மறந்துடாத. ஹலோ மிஸ்டர் ராமா, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். இந்த பக்கம் வரதுக்கு பாதை தெரிஞ்சுதா? உட்காருங்க. சீதா எப்படி இருக்கிறா? சொத்துமா இருக்கிறா. வந்து மிஸ்டர் மோகன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவி எதிர்பார்த்தேன். என்ன மிஸ்டர் ராமநாதன், உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? என்னுடைய வேலை போயிடுச்சு, சீக்கிரமா வேற வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். பணம் தேவையா? பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்துட்ட. ஏன் தயங்குறீங்க? சும்மா கேளுங்க. ஒண்ணு இல்ல, நான் ஆரம்பிக்க போற பிசினஸ் சம்பந்தமா பல பெரிய மனிதர்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே என் வீடு எப்படி இருக்குதுன்னு. அங்கே அவங்களை வரவழைச்சு பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இருக்கிற வீடுங்களில் எனக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்தீங்க. வேற வீடு எதுக்குறாங்கன்னா அதன் இந்த வீட்டை எனக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நான் நாளைக்கு கொடைக்கானல் போக போறேன், திரும்பி வரதுக்கு 2 மாசம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். நான் வந்த பிறகு நிரந்தரமா உங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு செய்யணும். சாரி, ஒன்னும் நிச்சயம் இல்ல. நேற்றுக்கு இருக்கிறவ இன்னைக்கு இருக்கிறது இல்ல, இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இருக்கிறது இல்ல. நான் 26ஆம் தேதி இருக்க போறது என் வீட்டுக்காரி வீட்டிலே இருக்க போறதில்ல. என் மேல பாஷம் இல்ல, தப்பு தப்பு பாஷம். என்னங்க செய்து உடம்பெல்லாம் வலிக்குதா? கைய காலம் மிதிக்கவா? மிதிக்கலையா? ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட?
புருஷன் மேல அவனுக்கு அவ்வளவு அக்கறை இருக்காதா? பின்ன என்னங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்க என்னத்த சாப்பிட்ட? போன காலையில பண்ண அவியல் கொஞ்சம், ரெண்டே ரெண்டு அப்புறம், இவ்வளவுதான் சாதம். சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டேன், பிடிக்கவே இல்லை. அப்புறம் நாலு பழத்தை உரிச்சு சுளையா சாப்பிட்டேன், அவ்வளவுதான். புருட்டி கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. என்ன எத்தனை நாளைக்கு சாப்பிட போறீங்க? 26ஆம் தேதி வரைக்கும் தான். ஐயோ 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 கிளப்புக்கா? ஐயோ ஐயோ, சகசர நாமம் டாக்டர், கொடக்கூலி வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு முன்னாலேயே நாள் குடுத்துட்டாரே. ஏமா ஏமா, நீ அழுகுற? உங்களுக்கு நான் அழுகாம வேற யாருங்க அழுவா? செங்கல்பட்டுல இறங்குறவனை பார்த்து திண்டிவனத்துல இறங்குறவன் அழலாமா? அப்படின்னா எனக்கு இந்த ஜனவரி, உனக்கு எந்த ஜனவரியோ? யாரும் தப்ப முடியாதுமா? ஐயோ ஐயோ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறீங்களே, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சென்ட் போட்டியா? ஆமாங்க. அனுபவி அனுபவி, இத பாருங்க, நானா போடலங்க, பருகிட்டு குஜா வீட்டுக்கு போயிருந்தேன், குஜா கொடுத்தா. இந்த வாட்சன் அடிக்குது, குஜா என்ன குஜாயா கொடுத்தா சென்ட்? என்ன போடா? ஐயோ, என்னங்க என்னங்க, நானா போடலங்க, அவளாதான் போட்டா. இருமலா பின் என்ன தும்மலா? ஏங்க இப்படி விடுபட்டு விழுகிறீங்க? உங்க மேல எனக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாக்குற என் ஞாபகார்த்தமா நீ என்ன செய்யறன்னு. நான் என்னங்க செய்ய முடியும்? வேணும்னா உங்களோட சேர்த்து உங்க டிரான்சிஸ்டரையும் புதைச்சிடுறேன், அவ்வளவுதாங்க என்னால செய்ய முடியும். அவ்வளவுதான், விரலுக்கு தகுந்த வீக்கம். விரல் வீங்கணுங்கிற இல்லையா? ஐயோ ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒப்பங்கிட்ட போய் சொல்லு, கருணாக்கு கார சந்தோஷப்படுவா. எப்படி என்னங்க, உயிர் எழுதிட்டீங்களா? எதிர்பார்த்துட்டா இருக்கியா? எழுத வேணுன்னு இல்லைங்க. என்னங்க பேரா இருக்கு? எல்லாம் எனக்கு வேண்டுங்க, அத்தனை பேருக்கு மறக்காம சொல்லி அனுப்பு, எல்லாம் ஒன்னா வந்து என்ன அனுப்புவாங்க. என்ன பையன் தனியா விடுமா? சந்தோஷமா இருக்க. டெல்லி பம்பாய் கல்கத்தா பார்லாம் கூட போக வேண்டி இருக்கும். ஒரே வருஷம் 100,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இது நம்ம கவலை எல்லாம் காத்தா பறந்துடும். சீதா, சிரிக்க வேண்டிய நேரத்துல எதுக்காக அழற? அளவுக்கு மேல சந்தோஷம் தான், அழுகதான் வருது. சீதா, இந்த சந்தோஷம் இன்பம் இதெல்லாம் எங்கிருந்து வருது? நீங்க தான் சொல்லுங்களேன். எனக்கு தெரியாததுனால தானே உன்ன கேக்குறேன். சொல்லு சீதா. இன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம். தலைவன் தலைவியை கேட்டானாம். இன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம். தலைவன் தலைவியை கேட்டானாம். ஓ
கலைகளிலும் கொஞ்சம் நாட்டிய கலையினிலும் பாட்டிலும் இன்பம் இல்லை என்று பாவையின் முகத்தை பார்த்தானா கட்டிலாடும் மயக்கத்திலே களைப்போடுறங்கும் உறக்கத்திலே பெற்றது தானா இன்பம் என்று அவன் பெண்ணிடம் கண்ணா கேட்டானா இன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானா அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானா தலைவன் தலைவியை கேட்டானா கனிவாக அறிந்தான் இன்பத்தை தெளிவாக தத்தும் மழலை மொழிகளிலே தளிர் மணி செவ்வாய் இதழ்களிலே இன்பம் பிறந்ததை அவன் அறிந்தான் அந்த இறைவனும் அன்றே அதை அறிந்தான் இன்பம் என்பது என்ன ஒருவன் இறைவனை கேட்டானா அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானா தலைவன் தலைவியை கேட்டானா நினப்பு கூட வந்ததில்லை இன்னைக்கு உங்களை விட்டு பிரியணுமே நினைக்கிறப்பறியாமலேயே கண் கலங்கு சொல்றத பார்த்தா திரும்பி வர ரொம்ப நாள் ஆகுமா ரொம்ப நாளா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பியா என்னைக்கெல்லாம் இன்னைக்கு என்னமோ மாதிரி பேசுறீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு தம்பி நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய டாக்டரா வரணும் அண்ணா ஆயிரம் தடவை இதே கேள்வி கேட்டிருக்கீங்க நானும் சரின்னு சொல்லியிருக்கேன் அண்ணா இப்பவும் சரின்னு சொல்லு அதை கேட்கறதுல எனக்கு ஒரு திருப்திடா சரி அண்ணா ரவி தம்பி என் துன்பத்துல பங்கு வேணும்னு ஒரு நாள் கேட்டிய நினைவு இருக்கா இன்னைக்கு என் துன்பத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போக போறேன் அண்ணா வியாபார விஷயமா நான் வெளியூர் போறேன் வீட்டு கவலை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா என் வேலையை கவனிக்க முடியுமா தம்பி எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நீ கருத்த படிச்சு டாக்டரா
திரும்ப திரும்ப அதையே தானே நான் சொல்றீங்க. அதுக்காகத்தானடா நான் இதையெல்லாம் செய்யறேன். தம்பி, உனக்கு தேவையான பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ படிப்பது மட்டும் கவனக்குறைவா இருந்துடாதே. நம்பிக்கை இல்லையாடா. என்ன நான் நம்புறத விட உன்ன நான் அதிகமா நம்புறேன். நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இருங்கண்ணா, நானும் ஸ்டேஷனுக்கு வரேன். ரவி, நீ எதுக்குடா பரீட்சை நெருங்கிடுச்சு. இனிமே நீ ஒரு நிமிஷத்து கூட உணாக்க கூட முடியாத நாம படி. நான் வரட்டுமா? சீதா, இந்த சால்வை கூடவா எடுத்து வைக்கிறேன்? போற இடமெல்லாம் எப்படி இருக்குமோ என்னமோ. உங்களுக்கு தான் குளிர்னாலே உடம்பு கொத்துக்காதே. சீதா, உனக்கு நினைவு இருக்கா, நமக்கு திருமணமான உடனே எனக்கு கிடைச்ச முதல் மாசத்து சம்பளத்துல வாங்கின சால்வை இது. எப்போ உங்ககிட்டே இருக்கட்டும். எங்க கொஞ்சம் கண்ணை முடிக்க பார்க்கலாம். எதுக்கு சொல்றேனே? கண்ணை திறக்கலாமா? கழுத்துல போட்ட உடனே இந்த செயினுடைய அழகே ரெட்டிப்பாயிடுச்சு. ஆமா, இதுக்கு என்னங்க அவசரம்? வியாபார விஷயமா வெளியூர் போறீங்க, உங்களுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும். நான் செய்ய போற வியாபாரத்துல எனக்கு செலவே கிடையாது சீதா, வரவுதான் உண்டு. சீதா, உனக்கு கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆகுது? இது வரைக்கும் நான் உனக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கேனா? அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்து. சீதா, உன்னை நம்பித்தான் இந்த குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு நீ மரியா போறேன். உங்க நம்பிக்கையை வீணாக்காம நான் நடந்துக்கிறேன். நான் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் அது வரைக்கும் ரவியோட படிப்பை நீ தான் கவனிச்சுக்கணும். அவரோட விளையாட்டு பிள்ளை, அவன் போக்கிலேயே விட்டுடாது. ரவியை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவனை டாக்டர் ஆக்குற பொறுப்பு என்னுடையது. இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு லட்சம் கிடைச்சதுமா. நீங்க திரும்பி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு மாசத்துல வந்தாலும் வந்துருவேன், இல்ல ரெண்டு மாசம் ஆனாலும் ஆகலாம். இத பாருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த பெட்டியிலேயே எடுத்து வச்சிருக்கேன். வேளா வேளைக்கு சாப்பிடுங்க, காலகாலத்துல தூங்குங்க, உடம்ப நல்லா கவனமா பாத்துக்குங்க. என்ன, ஒரு நாளைக்கு ஒரு லெட்டராவது போடுங்க. வாரத்துக்கு ஒரு லெட்டர் எனக்கு தனியா எழுதுங்க. நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன். கொஞ்சம் வாங்க. அரைஞ்சு போன என்ன, திரும்பவும் ஏத்தனா தானா எரியும். என் மனசு என்னவோ போல இருக்கு. வீணா கலவரப்படாத சீதா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாயிரு.
மிஸ்டர் ரவி. என்ன விஷயம்? விடிய காலையில ரயில்ல அடிபட்டு உரு தெரியாம சிதஞ்சு கிடந்த ஒரு பிணத்தை கண்டுபிடிச்சோம். அது உங்க அண்ணாவா இருக்கும் போல. இன்ஸ்பெக்டர், இந்த மோதிரத்தின் டைரியும் பாருங்க. அண்ணி, 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 நம்புறீங்களா அண்ணி? அண்ணா செத்துட்டாருங்கிற செய்தியை நீங்க கூட நம்புறீங்களா அண்ணி? எல்லாரும் போய் சொல்றாங்க அண்ணி, எல்லாரும் போய் சொல்றாங்க. போக மாட்டார் அண்ணி, போகவே மாட்டார். நம்புங்க, சாகல அண்ணி, சாகல அண்ணி. உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையே கொண்டு வந்திருக்கு மிஸ்டர் புண்ணியக்கோட்டி. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதே அதிர்ஷ்டம் தானேங்கிற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கு. எங்க கம்பெனியில ஒரு 1000 ஷேர் விற்பனைக்கு வந்திருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா நீ நானுங்கிற போட்டி மேல வேலை 1-2 ஏறிடும். நான் அந்த ஷேர் வாங்கணும்னு சொல்றீங்க? எஸ், 3வது மனுஷனுக்கு தெரியாம வாங்கணும். எவ்வளவு தொகை ஆகுங்கிறேன்? உங்க தகுதிக்கு சர்வசாதாரணம் 10 லட்சம், ஒன்லி 10 லாக்ஸ். 10 லட்சம் தேவையில்லைன்னா சொல்லிடுங்க. வாங்குறதுக்கு கியூ வரிசையில நிக்கிறான். அதுக்கு இல்லைங்கிறேன். எதுக்கு நம்ம வக்கீல்கிட்ட ஒரு வார்த்தை? நோ, நீங்க எனக்கு வேண்டியவருங்கிறதுனால உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். இது பாருங்க மிஸ்டர் புண்ணியக்கோட்டி, 10 லாக்ஸுக்கு வாங்குற ஷேரை 20 லாக்ஸுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட்ல வித்து தர முடியும். என்னால வீட்டுக்கு வந்த சீதேவிய உள்ள அழைச்சுக்கிறதும் வெளியில அனுப்புறதும் உங்க இஷ்டத்தை பொறுத்தது. அப்புறம் வாங்கி போடுவோம், வாங்கி போடுவோங்கிற. வாங்கி போடுங்க. சேர்த்துக்கிட்டு வச்சிருப்பானா? இல்லன்னா வந்ததும் காப்பிய கொடுப்பானா? வசதி இல்லன்னா இவ்வளவு சீக்கிரம் சாவானா? ஆமா, நிலங்களும் ஏதாவது இருக்கா? என்ன நிலம்? போன வருஷம் மழையே இல்ல, விளைச்சலும் இல்ல, இந்த வருஷம் அதிகமா மழை, எல்லாம் அழுகி போச்சு. அப்போ ஒண்ணு தேராதோ? படுத்திருக்கிற வாய்தான் இவனுக்கு, ரொம்ப வாய்தான். ஏமா, என்ன விசாரிக்க வந்தானுங்களா இவனுங்க, இல்ல என் சொத்தை விசாரிக்க வந்தானுங்களா? அதெல்லாம் மனசுல வச்சுக்காரு, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம், தீபாவளி கொண்டாடுறோம், சந்தோஷம். அண்ணா கொஞ்சம் ஜூஸ் குடிடா. என்னம்மா அவர் அப்படி கிடக்குறாரு, ஜூஸ் குடி சொல்றீங்க? இப்ப ஒண்ணு ஆவாது குடிட, நீ குடிட. நீயே குடி. ஏம்மா எவனவனும் சுத்தி உட்கார்ந்துருக்கான். எங்க உங்க அப்பனுக்கான டிஃபன் திங்க போயிட்டானா? எங்க அப்பா பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவருக்கு மாத்திரம் வருத்தம் இல்லையா? வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. சரி சரி, இப்பவே ஆரம்பிச்சிடாத. எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க எல்லாரும், கூட சேர்ந்து ஒவ்வொரு ஒப்பாரு எப்பானு. ஏன்
பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? அப்பா சமையல் கட்டில இருக்கார். நிலத்துல ஒரு மேட்டை பார்க்க கூடாது, உடனே குத்தி குத்தி பொதையிட்டிருக்கான்னு பாக்குறானு. தெரிச்சாடி போறவங்க சுரட்டுறாங்க, அவனை வெளியே கிளப்பும். சஞ்சீவி உங்களுக்கு என்ன ஆச்சு? சஞ்சீவி என்ன கேட்டா? இன்னைக்கு நான் போயிடுவேன் அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. நான் எப்பப்பா சொன்னேன் சார்? அன்னைக்கு ஃபீஸ் கூட வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கே நேர்ல நான் போயிடுவேன்னு சொன்னீங்களா? கேச்சே, நீ என்னப்பா, நான் வேற யாருக்கோ சொன்னா அதை உனக்கு நிறுத்திருக்கியா? அப்பா வரலையா? அப்பா வரலம்மா. இந்த படிக்கிறம்மா, படிக்கிற நீ மேல்நாடு போய் படிச்சு டாக்டர் ஆனா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். வாப்பா, வந்து முதல்ல சாப்பிடு. ரவி, சுவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும். அந்த சுவரையே அழிச்சிட்டா அப்புறம் சித்திரம் ஏது? வா, உனக்காக மீனா கூட சாப்பிடாம காத்துக்கிட்டாங்க. வாப்பா. Thank you.
பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் சீதா. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. அந்த வாசலை தாண்டி வரத்துக்கு முன்னாடியே போன்னு சொல்றியே. நான் யாரையும் வரவேற்கிற நிலைமையில இல்ல சீதா. நீ நினைச்சா என்ன வரவேற்கலாம், நிலைமையும் மாறலாம். என் தெய்வத்தை தவிர வேற யாரையும் என்னால நினைக்க முடியாது. தரிசிச்சு போயிட்டு. சரி, மனிதாபிமான அடிப்படையில பேச, உனக்கு உதவி செய்யணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த உலகத்துல என்னை விட எவ்வளவோ பேர் அனாதைங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்ய எங்க ரவி இருக்கான். சீதா, இந்த உலகம் மாறக்கூடிய இயல்பு உள்ளது. அதுல வாழறவன் தான் ரவியும், அவனும் மாறலாம். எங்க ரவி மாற மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை சந்தர்ப்ப வசத்தால் அவன் மாறிட்டான். என்னை பொறுத்தவரை இந்த உலகமே இருண்டு போன மாதிரி தான். அந்த முடிவுக்கு வந்துடாத சீதா. அந்த இருண்ட உலகத்துல உனக்கு வழிகாட்டு ஒளிவிளக்கா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்காக என் மாளிகை எப்பவும் திறந்து கிடக்கு. நீ விரும்பிய போது வரலாம், போகலாம். அங்கேயே வாழ நினைச்சாலும் வாழ. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு வேலை போயிடுச்சு சார். அது சொல்றதுக்கு நீ ஏன் இங்க வந்த? இங்க வர நான் வேற எங்க சார் போவேன்? உங்க அண்ணனால சார் எனக்கு வேலையா போச்சு. சஞ்சீவி ஒண்ணுடுங்க சார், உங்க அண்ணனால வேலை போச்சு, உங்களால உயிரே போயிருட்டோம். உணரல சார், உள்ளதான் சொல்றேன். 100,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணி என்னை ஏமாத்திட்டார் சார். ஒரு நாளைக்கு வேற குறைஞ்சது 100,000 பண்ணிக்கணும். இப்போ நான் வேற இடத்துல கூட இருக்கிறேன். இதோ இதனுடைய புது அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். என்னதான் சாப்பிட்றீங்களா? வேற கூப்பிடணுமா? இல்லை இல்லை, இப்போ தான் சாப்பிட்டேன். நாளைக்கு பார்க்குறோம் இல்லையா? வரேன், போய் வரேன், வரேங்க. ஏ, மணி அடிக்கிறோம், ஆளே காணும். அதானே வேலை காண கூட வரல. இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். நம்ம கிட்ட இன்சூர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, வந்த உடனே படைக்கணுமா? நல்ல ஆளு சார், நீங்க உட்காருங்க. என்ன பார்வை, வீடு எப்படி? கொடுக்கிற தெய்வம் ஊரை பிச்சுட்டு தான் கொடுக்க போறது. ஊரையே இல்லாம இருக்கா, அங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு கடவுள். திருச்சியாதான் கொடுப்பாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். உட்கார போக. இல்ல இல்ல, பரவாயில்ல, உட்கார. ஐயோ, உட்காரு சார். உங்க தம்பி ரவி வீட்டுல இருக்காரா? வெளியூர் போயிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் இவர் தான். நம்ம பேசிட்டதுல ஒரு சின்ன மாற்றம். என்ன? உங்க அந்தஸ்துக்கு நீங்க 500,000 இன்சூர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆமா சார். சார், 400,000 3,00,000 சார். சார், 2,00,000. இந்த பாலிசி நான் எடுத்துக்கிறத ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால தான். என்னால மேக்சிமம் முடிஞ்சது 1,00,000 தான் செஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் சார். ஐயோ, அவர் 100,000 ஒத்துக்கிட்டாருங்க, 50,000 கேட்க போறீங்க? அவர் மேல தப்பு இல்ல, அவருக்கு என்ன குறைன்னா, எனக்கு நீங்க ஒரு கேஸாவது கிடைச்சிருக்கீங்க, அவருக்கு சுத்தமா இன்னும் கிடைக்கவே இல்லை. பரவாயில்ல, இந்த 100,000 கூட நீங்க சொல்றதுனாலதான் உங்களுக்காக தான் எடுத்துக்கிறேன். பாலிசி உங்க பேர்ல எடுக்கிறதா முடிவாய் போச்சு, தப்பா நினைச்சு கூடாது. உங்களுக்கு எதனாச்சும் ஆயி போச்சுன்னா பணம் எல்லாம் யாரு பேர்ல போய் சேரணும்? இதுதான் சார் நடந்த கதை.
சாக போறேன்னு சொல்லாம சொன்னீங்களே, இந்த முட்டாளால அதை கூட புரிஞ்சுக்க முடியல. துன்பத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்க, அதோட பொருள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு போறேன், கவனமா படின்னு சொன்னீங்க. இந்த பணத்தை நினைச்சுதான் சொன்னீங்களா அண்ணா? இந்த பணத்தை நினைச்சுட்டு தான் சொன்னீங்களா? இந்த படிக்க வைக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களே அண்ணா, தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களே அண்ணா. ஒரு லட்சம் ரூபாய் அண்ணாவோட உயிரியே பதி வச்சிடுச்சு, உயிரியே பதி வச்சிடுச்சு. ஆமா, 1000 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிப்பேன், 1000 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிப்பேன், 1000 லட்சம் ரூபாய் படிக்க சொல்றீங்களா அண்ணாவை பழி வாங்கின அந்த படத்தை வச்சு என்ன படிக்க சொல்றீங்களா? முடியாது, இனிமே நான் படிக்க போறதில்ல. என் வெறி தீர்ற வரைக்கும் நான் படிக்கவே மாட்டேன். அது வரைக்கும் என் பாதையில் யாரும் குறுக்கிடா. ரவி, ஏன் இங்க உனக்கு என்ன வேலை? ரவி, நான் தான் அவளை வர சொன்னேன். போ சொல்லுங்க, இப்ப போ சொல்லுங்க. நீ அண்ணாவோட தற்கொலைக்கு மூல காரணம் இவளோட அப்பா தான். இப்ப இங்க இருந்து அவளை போ சொல்லுங்க. ரவி, கொலகாரம் மாறதுக்குள்ள இங்க இருந்து போ சொல்லுங்க. நீ உங்களெல்லாம் அழைச்சு பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதி. அண்ணாவை பிணமாக்கின அந்த பணத்தை நான் பிணமாக்குறேன். குட் பை டாக்டர் ரவி, குட் பை. பழைய ரவி என் கண்ணுக்கு தெரியல, பெரிய பணக்காரிக்கு ராஜாவானும் தாய்க்கு பிள்ளைதானே. எதுக்காக கூப்பிட்டீங்க அண்ணி? என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? நாளைக்கு நல்ல நாள், புது வீட்டுக்கு போகலாம். நான் முடிவு பண்ண ஜோசிய சொன்ன. யார் முடிவு பண்ணா என்ன? நீங்களும் மீனாவும் எங்க இருக்கீங்களோ அங்கதானே நானும் இருக்கணும். அப்போ நாளைக்கு போலாம் அண்ணி. Thank you.
மாமா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. அங்க போய் சிரிக்கலாம். லட்ச லட்சமா நான் சம்பாதிச்சிட்டேன். உங்க விருப்பப்படி பங்களா வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், வீடு நிறைய வேலைக்காரங்களையும் வச்சிட்டேன். உங்க கை நிறைய வளையல் மட்டும் என்னால போட முடியல. கருணாகரனோட பங்கு வியாபாரம் செய்தாரு, அதுல 10 லட்சம் ரூபாய் பறி போயிடுச்சு. அந்த அதிர்ச்சிதான். அப்பாவு கொண்டு யாராயில படுக்குவேன். நான் டாக்டருக்கு போன் பண்றேன். தலைவியை கேட்டானா துன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானா அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானா தலைவன் தலைவியை கேட்டானா நிழலை கொடுத்தான் துன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானா அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானா தலைவன் தலைவியை கேட்டானா சொல்லி பாத்துங்க கால விழாத குறையா கெஞ்சினங்க வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க நீங்க கவலைப்படாதீங்க இப்ப நான் போய் ரவி அழைச்சிட்டு வரேன் அவமானப்படுத்தினவங்களை நான் மன்னிக்க தயாரா இல்ல எங்க அப்பாவும் மன்னிக்க வேண்டாம்
அவர் கண்ணுனால வந்து நின்னா போதும். முடியாது முடியாது. என்ன பார்த்தா அவருக்கு நிம்மதி கிடைக்குமே, அந்த நிம்மதி அவர் கிடைக்க கூடாது. நிம்மதி இல்லாம அவர் சாகணும் இல்லையா ரவி? இவ்வளவு இரக்கம் இல்லாதவரா எப்போ மாறினீங்க? இரக்கம் இருக்கு, என் நெஞ்சுக்குள்ள இறக்க இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது உங்க பக்கம் சுரக்காது. மீனா ஒரே மூச்சு இந்த அஞ்சு மெழுகு வச்சு ஊறி தங்கும். முடியுமா எங்க பாபா? சஞ்சீவி சஞ்சீவி பாஸ், ஆனந்தா டிரேடிங் கம்பெனி விலைக்கு வந்திருக்கு. எவ்வளவு பணம் ஆனாலும் சரி அது உடனே வாங்கியா. பெரிய கடன் இருக்கிறது மேல ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு. சஞ்சீவி நான் யாருங்கிறது அந்த கம்பெனியில தெரியக்கூடாது. வரப்போறது முதலாளி விலாசம் கரெக்டா கொடுங்க. அன்னைக்கே சொன்னேன் நினைவிருக்கா, இந்த உலகம் மாறக்கூடிய இயல்பு உள்ளதுன்னு. ரவியோட நிலைமை மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? அவனுடைய நினைப்பு மாறல. அதுவும் மாறத்துக்கு எவ்வளவு நாளாம்? ரவியோட நடவடிக்கையை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது என்ன பாதிக்கிற அளவுக்கு வளராது. ஆயிரம் சொன்னாலும் நீ என்னை விட்டு ஓடி ஒழியத்தான் நினைக்கிறேன். நீ நல்லா வாழணுமேங்கிற மேலான எண்ணத்துல தான் சொல்றேன். என் உதவியை உதாசீனம் செய்யாம இருக்கு. மோகன், பருந்தோட உதவியை புறா என்னைக்குமே ஏத்துக்காது. சீதா, உன் அகங்காரம் அழியத்தான் போகுது. என் உதவியினாடி நீ ஒரு நாள் வரத்தான் போற. வர வரன்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு நல்லா பர்சனாலிட்டி பண்ணிக்க. கண்ணுக்கெல்லாம் வயிறு கீழே விட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு பின்னால கிளம்பு. பக்கத்து தெருவுல பக்த புசையில கதா காலச்சவங்க நடக்கலாம், போய் பார்த்துட்டு வருவோம். ஏன் எதுக்கு பக்த புசையில கொண்டாட்டி 27 பத்தாங்களே, நீயும் பெத்துக்கணும் சொல்றதுக்கா? நான் வரல. என்னாடி இன்சல்ட் பண்ற? என் பிள்ளைங்களுக்கு நீ சோறு பட வேணாண்டி. பக்கத்து வீட்டுக்கார வேலையை மெஞ்ச பொழைச்சுக்கோ, நீ பெத்து விடு. அருந்ததி, நான் சொல்றத கேளு. குச்சனார் அவன் தான் புது முதலாளி சொன்னே. ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்ல நாக்காளி கூட இல்ல உட்கார்றதுக்கு. லலிதா டிரேடிங் கம்பெனில இருந்து 10,000 ரூபாய் வந்தது. அது போன விதம் உங்களுக்கு தெரியுமா? எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறீங்களா? அதேதான். நான் எடுக்கல, எனக்கு நிம்மதியா இருக்க விரும்புறியா இல்ல ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு கம்பியன்னு ஆசைப்படுறியா? மன்னிச்சிருங்க, கேட்ட கேள்விக்கு பதில். அந்த 10,000 ரூபாய் திருநதி யாரு? கருணாகரன் தான் பாஸ், கருணாகரன் தான். தேவையான சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன, கோர்ட்ல கூட வந்து சொல்றேன். நான் புள்ள குட்டிக்காரன் போனான்ட்டு சொல்லி ஏதாவது மார்க்கத்தை சொல்லு. உட்காந்து விளையாடிய Ha 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 ha
யார் நீ? டைபிஸ்ட் சார். ஓ, டைபிஸ்ட். நீ போலாம். மிஸ்டர் கருணாகரன், ஆபீஸ் நிர்வாகம் எல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்கிறா போட்டிருக்கு இல்லையா? ஓ, எஸ் சார், ஆபீஸ் விஷயமா தான் அவரோட பேசிட்டு இருந்தேன். ஓ, விளையாட்டுத்தனமா தான் ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்குறது உங்க பழக்கம் போட்டு. மிஸ்டர் கருணாகரன், நேத்து தான் நான் அந்த பழைய பைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். லலிதா ட்ரேடிங் கார்பரேஷன் வர வேண்டிய 10,000 ரூபாய்க்கு வரவையும் காணும் செலவையும் காணும். அந்த பணம் திருட்டு போயிட்டு. ஓ, ஆமாமா, திருட்டு போச்சுன்னு சும்மா விட்டீங்களா? விடுவனா, திருடனை பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சீங்களா? இல்ல சார், இந்த ஆபீஸ்ல ரொம்ப நாளா வேலை செய்தவன் பாவம் போயிட்டு போறானேன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்க தயால குணத்தினால அவரை போலீஸ்ல ஒப்படைக்காம விட்டுட்டீங்களா? வெரி குட். மிஸ்டர் கருணாகரன், அந்த பணத்தை நீங்க தான் திருடிட்டு அபாண்டமா அந்த அப்பாவு மேல பழி போட்டதா நான் கேள்விப்பட்டேன். நானா? வாட் இஸ் திஸ் சார்? என்ன சார், இவனோ அபாண்டமா என் மேல போறாம ஏதாவது சொல்லி இருக்கான். நம்பாதீங்க சார், ஹானஸ்ட் மேன், நான் ரொம்ப யோக்கியமானவன் சார். நீ யோக்கியமானவனா நாகரன்? நீ யார், எங்கிருந்து வந்த, உன்னோட கடந்த கால கதை என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? உன்னால வஞ்சிக்கப்பட்டு வேலை எழுந்து வாழ வழி இல்லாம மாண்டு போனாரே ராமநாதன், அந்த உத்தமரோட தம்பி. எங்க அண்ணாவுக்கு ஏற்பட்ட படியை துடைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த கம்பெனியை விலைக்க வாங்கினேன். பழைய பல்லவி விட்டுக்காரன் சார், என்ன காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க, காப்பாத்துற. சஞ்சீவி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த கம்பெனியை யாருக்காவது தானமா கொடுத்துரு, சொன்னதை செய். ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட போய் உதவியை கேளுங்கோடு மறந்துட்டான். விஜயான்னு ஒரு திருக்கிற ஞாபகமே அவர் நெஞ்ச விட்டு மறைஞ்சிருக்கும். ஒண்ணுதான் லீலா, என்ன சந்தோஷமா வரவேற்கும். பழி வாங்குற எண்ணம் அவர் புத்தியை சாவடிச்சிருச்சுமா? 10 லட்சத்துக்கு வாங்கின கம்பெனியை தானமா கொடுக்க சொல்லிட்டாரு. புண்ணிய கோடி வீடு ஏலத்துக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே குழந்தை மாதிரி குதிச்சு ஆர்ப்பாட்டமா ஆரம்பிச்சாருமா. புண்ணிய கோடி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கா? தலைக்கு மேல கடன் வச்சுட்டு மனுஷன் கண்ணை மூடிட்டாரு. என்னது, அவர் இறந்துட்டாரா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லலே? வேலை போயிடுமேங்கிற பயம்தான். அம்மா, நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கறது அவர் சொன்னா அவரே வராருங்க. கொஞ்சம்
கூட அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா அப்ப நீ மனுஷனா இருந்தேன், இப்ப மிருகமா மாறிட்டியே. மன்னிக்க முடியாத தவறுதான். குடிய கெடுத்துட இந்த குடின்னு சொல்லுவாங்க, அதை போய் குடிச்சிட்டு வந்திருக்கியே. நீ மறுபடியும் அதையே சொல்றீங்க. நீ செய்த தவறெல்லாம் என்னால மன்னிக்க முடியும், ஆனா இது மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், என்னால மறக்கவும் முடியாது. உங்க அப்பா இறந்த போன செய்தி இன்னைக்கு தாமா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கும் தெரியும். அழாத விஜயா, அழாதே. அழுகிறது தவறு, வேற என்னால என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் எங்க அப்பா, அவரும் என்னை விட்டு போயிட்டார். ஆறுதல் சொல்றதுக்கு நாதி இல்லாத அனாதி ஆயிட்டேன். விஜயா, நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத மறந்து பேசுறேன். விஜயா, நீ என்னுடைய நிழல்ல காலமெல்லாம் சந்தோஷமா வாழலாம். உனக்காக எங்க வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். உங்களோட வர்றதுக்கு எனக்கு ஆட்சேபனையே இல்லக்கா. ஆனா எனக்கு அங்க வரவேற்பு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உதற்றளவுதான் கிடைக்கும். ரவி பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய எண்ணத்துக்கு விரோதமா அவ என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். விஜயா, நான் உன்னை எங்க வீட்டுக்கு எதுக்காக வர சொல்றேன் தெரியுமா? தெரியும். பொழுது விடிஞ்சா இந்த வீடு ஏலத்துக்கு போயிடும். பிறகு நான் இருக்க இடம் இல்லாம அலைய கூடாதுங்கிற நல்லெண்ணம் தான். இல்ல விஜயா, இல்ல. உங்க வீட்டை ஏலத்துக்கு போகாம தடுக்க பணம் தந்து என்னால உதவி செய்ய முடியும். ஆனா ரவியோட வாழ்வே ஏலத்துக்கு போயிடும் போல இருக்கு விஜயா. பொண்ணை கொட்டி கொடுத்தாலும் அது பறி போகாம தடுக்க முடியாது. உன்னை மேலையாக கொடுத்தாதான் அவனுடைய வாழ்க்கையை மீட்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? ரவி தவறான வழியில போய்கிட்டு இருக்கான். அவனை தடுத்து சரியான பாதையில நடத்தி செல்ல உன்னாலதான் முடியும். முடியாதுக்கா, முடியாது. அவர் என்ன மறந்து ரொம்ப நாளாச்சு. இல்லை, உன்னோட நிலவு அவன் நெஞ்சு விட்டு அகலவே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏமா, ரவியை திருமணம் செய்துக்க உனக்கு சம்மதம் தானே? அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ரவி, ரவி, உன்னுடைய சம்மதம் இல்லாம ஒரு பெரிய காரியத்தை முடிச்சு வைக்கிறேன். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து வந்திருக்கேன். அண்ணே, உங்க வாக்க காப்பாத்த நான் செத்துதான் ஆகணும்னாலும் சாக தயாரா இருக்காங்க. சாவ பத்தி பேசாத தம்பி, உன்னை வாழ வைக்கத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். மீனா, சித்தப்பா மடியில உட்காந்துக்கோ. மீனா தலைமையில வச்சு சத்தியம் செய். எதுக்கு நீ சொன்ன ரிஜி? சத்தியமா விஜயாவை கையெடுக்காத. விஜயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? Thank you.
தனியா பேசணும். உங்களோட நான் தனிமையில பேச விரும்பல. இது ரொம்ப அவசரமான விஷயம் சீதா. உங்க அவசரம் என்னன்னு எனக்கு தெரியும். லட்சுமி வெளியே போறதுக்கு பாதை தெரியாம திண்டாடிட்டு இருக்காரு. பாதை காட்டு. பாதை இந்த பக்கம் தெரியும். சும்மா வாங்க. உங்க பெரிய ஜமானி அம்மா நான் தனிமையில சந்திக்கணும். உன்னால ஏற்பாடு செய்ய முடியுமா? அம்மாவோட ரூம காட்டுறேன். உள்ள வரக்கூடிய கதவுகள்லாம் திறந்து வைக்கிறேன். அது போறோம். அத்தா என்ன பாக்குறதே பாவம்னு தலை குனிஞ்சிட்டு இருக்கீங்களா? நீ நினைச்சது சாதிச்சுட்ட. அந்த எக்களுக்குல தலை நிமிந்து பேசுறேன். அப்போ உங்க விருப்பத்திற்கு மாறாதா இந்த கல்யாணம் நடந்ததா? அதை என் வாயால சொல்லணுமா? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. உன் கழுத்துல தாலி கட்டின வினாடியே உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு தான் சொன்னேன். உங்க அப்பா என் அண்ணாவுக்கு செய்த அநியாயத்தை மறந்துட்டேன்னு சொல்லியே. உன்னை தொடக்கூட எனக்கு உரிமை கிடையாது. உண்டு. என் நெஞ்சில பட்ட ரண ஆரணம் அது வரைக்கும் பொறுமருந்தா பொறுத்து. உங்க அன்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தா ஆயிரம் வருஷம் வேணாலும் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல ரவி. யாரோ என் ரூம்ல நடமாடுற மாதிரி கனவு கண்டேன். அதான் பயந்து கூச்சல் போட்டேன். நீ போ, நீ போய் படுத்துக்கோ. வரும்போது உங்களை யாராவது பார்த்தாங்களா? பார்க்கும்படியா வரதுக்கு நான் என்ன பச்சை குழந்தையா? சீதா நான் சொன்னதையெல்லாம் ஆறாமரை சிந்திச்சு என் எண்ணத்துக்கு விரோதமா நடக்கணும் என சாலை போடு. உன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, ரவியோட வாழ்வு, மீனாவோட வாழ்வு எல்லாமே கைதவறி விழுந்த கண்ணாடி போல உடஞ்சு உரு தெரியாம போயிடும். எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. ஒரு நாள் என்ன? ஒன்பது நாள் எடுத்து. ஒன்பது சாதகமா இருக்கு. என்ன வருத்தாதி, மறுபடியும் நாளைக்கு வர. இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். என்ன நம்புங்க லட்சுமி. இனி அக்காவை பத்தி ஏதாவது சொன்னேன் வீட்டை விட்டு துரத்திடுங்க. நல்லதுக்கு தானேமா சொல்றேன். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். லட்சுமி ஏன் இங்க நின்று இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, அம்மா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க. கூப்பிட்டாலும் குரல் கொடுக்காம இருக்காங்க. அப்படியா? சரி போ. அண்ணே, அண்ணே நீங்க சாப்பிடலையாம? எனக்கு பசி இல்ல. ஏன் நீ உடம்பு சரியில்லையா? உடம்பு கொள்ள நல்லதா
கைமாறுதுமா, சீக்கிரம் சிரிச்சிருமா, ரெண்டு நிமிஷம் ஆயிட போகுது. தஞ்சாவூர் கஞ்சிரா, கள்ளிக்குடி வயல். அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில வினாடிகளில் தொடரும். மீனா, மீனா சிரிச்சிருமா? மற்றவங்களுக்கெல்லாம் சிரிப்புன்னா நான் என்னைக்குமே அழுதுகிட்டு இருப்பேன். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எவ்வளவு தடவை கேன்சல் பண்றது? நீ கண்டிப்பா போ. இல்ல இல்ல, கேன்சல் பண்ணிடுறேன். வேண்டாம் விஜயா. விஜயா, கொஞ்ச நாள் ஏதோ ஒரு கவலைய மனசு ஊத்திக்கிட்டே இருக்கு. நீங்களா எதையோ கற்பனை பண்ணிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க. சரி சரி, வாங்க போலாம். முதலாளி மேலதான் இருக்காரு. ஒரு முக்கியமான செய்தி சொல்லு. அவர் போன பிறகு வாங்க, தயவு செய்து இப்ப போயிடுங்க. ஒரு கடுதாசி தர, அதையாவது சீதா கிட்ட கொடுப்பியா? அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாருங்க. மிஸ்டர் ரவி, உங்க அண்ணிய போகலிய. ரவி, கெட் அவுட். என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. ஐ சே யூ கெட் அவுட். டிக்கெட் கழிச்சு போடு. தேவையில்லாத விஷயத்தை தலையிடா. தவறு செய்துட்டேன். இப்ப நான் செய்தது தவறுன்னா என் வாழ்நாள் பூரா அவன தவறு செஞ்சுக்கிட்டே தான் அகங்காரம் திருட்டுத்தனமா சந்திக்க விரும்புறத நான் அடியோடு வெறுக்க, நெஞ்ச திடப்படுத்திக்கிட்டு நடந்ததையெல்லாம் ரவிக்கிட்ட சொல்லிடு. இப்ப சொல்லக்கூடாது மோகன், சமயம் வரும்போது நானே சொல்றேன். நீ சொல்றதுக்கு முன்னால இங்கே நடந்ததெல்லாம் ரவிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? தெரிகிற விதமா நாம நடந்த கூடாது மோகன். தெய்வத்துக்கு மேலா என்னையும் அவங்க அண்ணனையும் பூஜை செய்யற ரவி. இங்க நடக்கிற தெரிஞ்சா அவன் என்ன மன்னிக்கவே மாட்டான். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்ச நாள் இப்படியே நடக்கட்டும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட வழி.
இனிமே இந்த பக்கம் தலைய பார்த்து சுட்டு கொடுப்பிடும் வாங்க. வேலைக்காரியோட வீட்டு விஷயங்களை பத்தி விவாதிக்கிற அளவுக்கு உன்னுடைய அறிவு படிக்கு போச்சா? இல்லத்தா, அவளை பேச விடாமத்தான் நான் தடுத்தேன். அடுத்து நான் உன்கிட்ட பேசினா, நீ இந்த வீட்டுக்கு எஜமானி, வேலைக்கா உன் வார்த்தைக்கு அவன் அடங்கி நடக்கலன்னு சொல்றது உனக்கு அவமானமா? என்ன பயன் உன் ஆத்திரத்தை காட்டுறதுக்கு? இந்த அப்பாவி பொண்ணு தானே கிடைச்சது. அண்ணே, இது கணவன் மனைவியோட சொந்த விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. ஆமா, அசல் எது, போலி எது? புரிச்சுக்க முடியலையே. வந்தது யார் சொல்லுங்க? அகால வேலையில உங்க ரூம்ல ஒரு ஆணுக்கு என்ன வேலை? அண்ணே, ஏன் பேசாம போறீங்க? அதை விட என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. தம்பி, எங்க குடும்ப கௌரவத்தை தீ வச்சு கொடுத்தறது எவ்வளவு நாள திட்டம் போட்டிருந்தீங்க? ரவி, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இதை விட எனக்கு அதிகம். போதும், நிறுத்து. கௌரவத்தை காப்பாத்துற லட்சணத்தை தான் நான் நேர்லயே பார்த்துக்கினேன். அத்த ராத்திரியில அண்ணி ஆடவனோட அறுத்து போன நீ பேசி ரவி, ரவி பேச முடியாத நிலைமையில இருக்கேங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசாதப்பா. பேச மாட்டேன். பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? எப்போ என் அண்ணாவுக்கு துரோகம் செய்ய நினைச்சியோ அப்போ நம்ம உறவு அறுந்து போச்சு. அண்ணாவோட சாவுக்கு காரணம் நான் தானே எண்ணி எண்ணி குமரிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, என் அண்ணாவை கொன்ன பாதை நீதான். நெருப்புல அழுக்கு இருக்குன்னு வெளியே போய் சொன்னாங்க, முகத்துல காய் துப்புவாங்க. அண்ணாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு வாய் கூசாம சொல்றியா? அதுக்கு காரணம் நீதான். நீதான் என் கணவரை கொலை செஞ்சே. ஒரு தடவை நீ கேட்டுப்பா, தம்பி படிக்கணும், தம்பி மேல்நாடு போகணும், தம்பி டாக்டர் ஆகணும், இதே எண்ணம் தான் என் கணவரை வாழ விடாம இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. உன்னை ஆளாக்கணுமேங்கிற ஆசை தான் எங்களை அனாதையாக்கிடுச்சு. இந்த வாழ வைக்கத்தான் என்ன அவர் விதவையாக்கினார். அத்தனையும் மறந்து உங்க அண்ணாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு மனசார சொல்றீங்க. நன்றி ரவி, தாய்க்கு மேலா பார்த்ததுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுத்தேப்பா, எனக்கு நல்ல பரிசு கொடுத்தேன். போதும், பேசாதே, போகலிய. என் அண்ணாவின் சாவுக்கு காரணம் நான் தான். என் அண்ணாவின் சாவுக்கு காரணம் தானே தான்.
அண்ணா மட்டும் உயிரோடு இருந்திருந்தார் என் அன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? அண்ணியின் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? ஆமா, காரணம் நானேதான். என்னடா யோசிக்கிறாய்? அண்ணனை கொலை செய்த மகாபாவி உன்னை டாக்டர் ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் தன் உயிரையே பலி கொடுத்தார் அண்ணா. உன் அண்ணி குடும்ப கௌரவத்தையே பாழ்படுத்தி விட்டாள். நீ உயிரோடு இருக்க வேண்டும். உன் அண்ணாவின் வழியை பின்பற்று. நாட்டிலே தற்கொலைகள் நடப்பது வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி, சந்தேகம், ஏமாற்றம் இவை காரணமாகவும் அநேக தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இதோ குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கும் இவரை தற்கொலை செய்ய தூண்டியது வறுமை அல்ல, விரக்தி அல்ல, ஏமாற்றம் அல்ல. சந்தேகமா என்று கேட்பீர்கள், அல்லவே அல்ல. இவர் ஒரு கொலைகாரர். உடன் பிறந்த அண்ணனை கொன்றுவிட்டு 2 ஆண்டுகளாக இறைமறைந்த காயாக வாழ்ந்து வருபவர். 1964 ஜனவரி 19 சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தை அடுத்து ரயில் விபத்தில் மாண்டதாக இவரது அண்ணன் ராமநாதனை பற்றி போலீஸ் ரெக்கார்டுகளில் பதிவாகியிருக்கிறது. அது தவறான தகவல். ராமநாதன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை செய்தவர் இவர்தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவர் கொடுத்த வாக்கு மூலமே அதை தெளிவாக நிரூபிக்கிறார். மிஸ்டர் ரவி, மிஸ்டர் பிராசிக்யூட்டர் சொல்வது உண்மைதானா? எஸ் யுவர் ஆனர், என் அண்ணனை கொலை செய்தவன் நான் தான். எனக்கு மரண தண்டனை கொடுங்கள், கொன்று விடுங்கள் என்னை. மிஸ்டர் ரவி, நீங்கள் கொலை செய்ய காரணம் என்ன என்பதை இந்த கோர்ட் தெரிந்து கொள்ள விரும்புகிறது. பணம், பணம் தான், பணம் தான் என் அண்ணாவை கொலை செய்ய விரட்டியது. என் அண்ணா 1,00,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்திருந்தார். அவர் இறந்த பிறகு அந்த பணத்தை வாங்கும் உரிமையும் எனக்குத்தான் இருந்தது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அண்ணாவே என்னிடம் சொன்னார். அப்படியானால் அவர் தன் சொந்த மனைவியையும் குழந்தையையும் விட உம்மைத்தான் நேசித்திருக்கிறார், இல்லையா? ஆமா. ஆனால் நீர் அவரை நேசிக்கவில்லை. நேசித்தேன் கணம் கோட்டார் அவர்களே, என்னை விட என் அண்ணாவைத்தான் நான் அதிகமாக நேசித்தேன். இருந்தும் கொலை செய்தீர், இல்லையா? ஆமா. நிரூபிக்க முடியுமா? இவரான குற்றம் செய்தவனே, குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேனே, இதை விட ஆதாரம் தேவையா? தேவைதான் மிஸ்டர் ரவி. இந்த வழக்கு சம்பந்தமாக சில வார்த்தைகள் பேச என்னை அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வழக்கிலே சம்பந்தப்படாத இவர் இந்த வழக்கை பற்றி பேசுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். தற்கால வக்கீல் தன் நிலை மறந்து பேசுகிறார். நீதி என்னும் ஒளி விளக்கு அணைந்து விடாமல் பாதுகாக்கத்தான் நாம் இருக்கிறோமே தவிர வெற்றி தோல்வி யாருக்கு என்ற பந்தயத்தில் ஈடுபட அல்ல என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். You can address Mr. Mohan. Much obliged, Your Honor. சந்தேகத்திலே பிறந்த ஆத்திரம், ஆத்திரத்திலே பிறந்த அறிவு தடுமாற்றம், அந்த அறிவு தடுமாற்றத்திலே செய்யாத குற்றத்தை செய்ததாக பதற்றுகிறார் மிஸ்டர் ரவி. நீதிபதி அவர்களே, நான் சுய அறிவோடு தான் பேசுகிறேன். இந்த மனிதரின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் தான் என் அண்ணாவை கொலை செய்தேன்.
வரானர், இவர் கொலை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க ஏராளமான ஆதாரம் இருக்கிறது என்னிடம். பொய் பொய் நம்பாதீர்கள். குடிகெடுப்பதே தொழிலாக கொண்ட இவரது பேச்சை நம்பாதீர்கள். மிஸ்டர் ரவி, நோ பர்சனல் இன்சினுவேஷன்ஸ். நீதிபதி அவர்களே, இவரால் பாதிக்கப்பட்டவன் தான். அந்த வேதனையால் வாய்த்தவரை பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இவருடைய வாத திறமையால் என்னை நிரபராதி என்று சட்டம் நிரூபித்தாலும், இன்று இல்லாவிட்டாலும் நாளை நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவது உறுதி. ஆகவே கணம் நீதிபதி அவர்களே, என் குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கொடுத்து மனசாந்தியுடன் என்னை சாக விடுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். செய்யாத குற்றத்தை நிரூபிக்க இல்லாத கதை சொல்லும் இவரது நிலை கண்டு இரக்கம் தான் பிறக்கிறது. கணம் கோட்டார் அவர்களே, அமங்கலியாக இருந்த இவர்களை சுமங்கலியாக. And learn to control your temper. Behave properly. இவர்கள் தான் ரவியை நிரபராதி என்று தெளிவுபடுத்தும் எனது முதல் சாட்சி. தம்பி, நம் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சோம் நாங்க. முதல்ல என்ன சாகடிப்பா? கணம் நீதிபதி அவர்களே, ரவி கொலை செய்ததாக கூறப்படும் ராமநாதன் நான் தான். மிஸ்டர் மோகன், இவர்தான் ராமநாதனா? எஸ் சிவரான, இவர்தான் ராமநாதன். ஊரும் உலகம் நம்பியதை போல்தான் நானும் நம்பினேன். இவர் இறந்து விட்டதால் ரவியின் திருமண நாளும் அதிருஷ்டவசமாக இவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. செய்தியை சொல்ல ஓடினேன் சீதாவில். ஆரம்பம் முதலே என் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்த சீதா என்னை பேசவே அனுமதிக்க. இவர்கள் வீட்டு வேலைக்காரின் உதவியா அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் சீதாவின் அறைக்கு சென்றேன். ராமநாதன் உயிரோடு இருக்கிறான் என்று உண்மையை சொன்னேன். அதன் பிறகு ராமநாதனும் சீதாவும் சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்த இரண்டொரு முறைகள் இவர்கள் வீட்டிற்கு சென்றேன். நான் வருவதும் போவதும் சீதாவுடன் பேசுவதும் ரவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எனக்கும் சீதாவுக்கும் தகாத உறவு இருப்பதா கற்பனை செய்து கொண்டு தத்தளித்தார் ரவி. வீடு தேடி போன என்னை விரட்டி அடித்தார் ஒரு முறை. அப்போதே உண்மை சொல்லிவிட துடித்தேன். ராமநாதனின் செயலை ரவியிடம் சொன்னால் அவன் எரிமலையாக மாறிவிடுவான். காலம் வரும்போது நானே சொல்கிறேன் என்று சீதா என்னிடம் எச்சரித்திருந்ததால் எனக்கு வந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு வெளியேறினேன். ரவி தற்கொலை செய்ய முயற்சித்த அன்று சீதாவை சந்திக்க ராமநாதன் சென்றார். சந்தேகத்தின் பிடியிலே சிக்கி கிடந்த ரவி, நான் தான் சீதாவின் அறைக்குள் இருப்பதாக எண்ணி கதவை உடைத்து உள்ளே சென்றான். தம்பியின் கண்களிலே பட்டுவிடக் கூடாது என்ற நினைவில் ராமநாதன் தப்பி ஓடினான். ஓடுவது தம் அண்ணன் தான் என்பதை உணராத ரவி துப்பாக்கியால் சுட்டார். கண்ணால் கணவன் சுடப்படுவதைக் கண்ட சீதா ரவியை தடுத்தார். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ரவியின் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தியது. இந்த கற்பு கரசியை களங்கமில்லா மாணிக்கத்தை பேசி விலை மகள் பரத்தை என்றெல்லாம் தூற்றினான். நான் உயிரோடு இருக்கும் உண்மை தம்பிக்கு சொல்லாது என்பது கணவனின் ஆணை. மீற முடியுமா இந்த மாதரசியார்? இழிச்சொல்லும் பழிச்சொல்லும் ஏளனமும் விரட்டி அடித்தது இவர்களை வீட்டை விட்டு ஓடி வந்தார் என்னிடம் அடைக்கலமாக. இவரான நடந்தது இவைதான். கோட்டார் அவர்களே, அண்ணனின் தற்கொலையும் அண்ணியால் ஏற்பட்ட அபவாதமும் இவரது இதயத்தை சம்மட்டியால் அடித்தது. அந்த வலி தாங்க முடியாமல் தான் இவர் தற்கொலை செய்ய முயற்சித்தார். ராமநாதனை கொன்றது தான் தான் என்று கோற்றிலும் போய் சொன்னார். இவரான உணர்ச்சி வசப்பட்டு இவர் செய்துவிட்ட குற்றங்களை கருணை கூர்ந்து மன்னித்தருளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அத்தோடு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாற்றிய ராமநாதனின் குற்றத்தையும் விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ராமநாதன், எல்லாம் வல்ல இறைவன் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. சொல்லுங்க. எல்லாம் வல்ல இறைவனின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நீதிபதி அவர்களே, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றுக்குரியாத தங்கமாகத்தான் இருந்தேன். என்னை பித்தளை என்று கூறி வீசி எறிந்தார்கள். வாழ துடித்த என்னை இந்த உலகம் வாழவிடாமல் துரத்தியது. கணம் கோட்டார் அவர்களே, என் தம்பியை டாக்டர் ஆக்குவதாக என் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி காற்றோடு போய்விடுமோ என்ற பயம் என்னை நெருகட்டவளாக மாற்றியது. பொய்யே பேசறியாத நான் பொய் பேசினி. லட்சாதிபதி போல நடித்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சஞ்சீவியை ஏமாற்றி 1 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் செய்தேன். என் கையில் இருந்த பணத்தை கொண்டு
ஓராண்டு காலம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சேர வேண்டிய தவணை பணத்தை கட்டினேன். ஒரு வருடமும் ஒரு மாதத்தை போல பறந்து விட்டது. நான் சாக வேண்டிய நாள் நெருங்க நெருங்க வாழ வேண்டும் என்ற ஆசையும் வரத்தான் செய்தது. என் தம்பி வளமாக வாழ வேண்டுமே என்ற எண்ணம் என் ஆசையை தூளாக்கியது. என் தம்பியிடமும் மனைவியிடமும் வியாபார விஷயமாக வெளியூர் போவதாக கூறிவிட்டு நான் வீட்டை விட்டே வெளியேறினேன். ரயில் சக்கரங்களுக்கு என்னை பலி கொடுக்க முன்பே முடிவு செய்திருந்ததால் கால்கள் ரயில்வே தண்டவாளத்துக்கு என்னை இழுத்துச் சென்றன. ஒரு இசை கேட்டது, ஒளியும் தெரிந்தது. என் உயிரை பறிக்கும் யமன் வேகமாக வந்து கொண்டிருந்தான். இமை மூடி திறக்கும் நேரத்திற்குள் ஒருவன் ஓடி வந்து ரயில் முன்னால் குதித்தான். வாழ்வையும் சாவையும் ஒரே நேரத்தில் கண்டதும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி என்னை விட்டு தரித்தரிக்க ஓடியது. ரயில் போகும் வரை காத்திருந்தேன். போனதும் இறந்து கிடந்தவன் அருகே ஓடினேன். அடையாளம் கண்டுகொள்ள முடியாத மனித மாமிச குவியல் தான் அங்கு கிடந்தது. அதை பார்த்ததும் இறந்தவனை ராமநாதனாக உலகிற்கு விளம்பரப்படுத்து என ஆணையிட்டது என் ஆசை. உடனே எனது டைரி, மோதிரம், உடை இவைகளை பணத்திற்கு அணிவித்துவிட்டு வெளியேறினேன். இது நாள் வரை தலைமறைவாக வாழ்ந்து வந்தேன். இறந்து விடுவது சுலபம், இறந்தவன் போல வாழ்வது ஐயோ நரகம். அந்த நரகத்தில் ஒவ்வொரு வினாடியும் நான் இறந்து இறந்து பிறந்தேன். கணம் கோட்டாளவர்களே, தவறான வழியில் நான் தேடிய பணம் என் தம்பியின் படிப்புக்கு பயன்படவில்லை, மாறாக அவனை பாழ்படுத்தவே பயன்பட்டது. நீதியை கொண்டவனால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. நீதிபதி அவர்களே, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ரவி தற்கொலை செய்ய முயற்சித்தார், கோர்ட்டின் நேரத்தை வீணாக்கினார், உண்மைதான். இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இவரை இந்த குற்றங்களை செய்ய தூண்டியது. ஆகவே இம்முறை இவரை எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ராமநாதனின் குற்றங்கள் தெளிவாகியுள்ளன. ஆகவே இன்சூரன்ஸ் கம்பெனியை வேண்டுமென்றே ஏமாற்றிய குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். ஒரு மாத காலத்திற்குள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சேர வேண்டிய ரூபாயை செலுத்திவிட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இவரான 10 லட்சம் வேண்டுமானாலும் அபராதம் செலுத்துகிறேன். என் அண்ணாவை விடுதலை செய்யுங்கள். யங் மேன், சட்டம் விலை கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. என்ன பிடிச்சிருந்த கிரகணம் விட்டு போனது நினைச்சு சந்தோஷம். Come on.
நீங்க விடுதலையாகி திரும்பி வரும்போது நான் டாக்டர் பட்டத்தோடு உங்களை வரவேற்க நம்ம பழைய வீட்டுல மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. உங்க அருமை தெரியாம உங்களை நான் அவமானப்படுத்த மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நீ இல்ல, நான் தான் மிஸ்டர் ரவி. என்ன முதல் தடவை உங்க வீட்டுல பார்த்து அப்ப நான் தவறான எண்ணத்தோட தான் வந்தேன். உன் அண்ணாவோட தியாகம், உன் அண்ணியோட புனிதத்தன்மையும் நீ தகாத எண்ணத்தை பேரோட கிள்ளி எரிஞ்சிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுட்டாங்க. நீ என்ன மன்னிச்சாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும். ரவி,